بسم الله الرحمن الرحيم. وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك الدين القيم. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال المصنف حفظه الله تعالى ونفعنا بعلومه آمين يا رب العالمين. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அன்பார்ந்த உலமாக்களே, மாணவர்களே, மின்ஹாஜு தாலிபீன் உடைய கிதாபை இன்ஷா அல்லாஹ் நாம் ஆரம்பிக்கும் முகமாக இந்த கிதாப் இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் வரைக்குமான இஜாசா உடனேயே இந்த கிதாபை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பித்தால் முசன்னிஃபுடைய தொடர்புடன் இதனை நமக்கு அறிவித்த எமது மஷாயிக்மார்கள் உலமாக்களுடைய அந்த சில்சிலா இஜாசாவுடைய பரக்கத்துடன் இன்ஷா அல்லாஹ் கிதாபை ஆரம்பிக்கலாம். அந்த வகையில் இந்த கிதாபை நான் என்னுடைய உஸ்தாத் அஷேஷ் ஹபீப் சாலிம் ஷாத்திரி ரஹிமஹுல்லா இவர்களுடைய இஜாசாவி மூலமாக உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். யாரெல்லாம் என்னுடைய இஜாசாவை நான் அஜஸ்து என்று கூறிய பொழுது அதனை கபில் தூ என்பதாக கபூல் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் உங்களுக்கும் அந்த இஜாசாவின் மூலமாக அறிவிக்க முடியும். எனவே இந்த சனதுடைய மின்ஹாஜு தாலிபீனை ஆரம்பிக்கும் பொழுதே இஜாசாவுடன் நாம் அந்த மின்ஹாஜு தாலிபீனை இன்ஷா அல்லாஹ் நாம் ஆரம்பிப்போம். இதுதான் ஆரம்பத்திலே நான் எழுதியிருக்கக்கூடிய இஸ்னாதுனா லி ரிவாயத்தி குதுபில் இமாம் அன்-நவவி ரஹிமஹுல்லாஹ் பில் இஜாசா வலா சீயமா ஷரஹ ஸஹீஹ் முஸ்லிமின் வல் மின்ஹாஜ் வல் அஸ்கார் வல் அர்பஈன் வஸாயிரி முஸன்னஃபாதிஹி ரஹிமஹுல்லாஹு வரதியல்லாஹு அன்ஹு. இந்த இஜாசா வெறுமனே மின்ஹாஜு தாலிபீனுக்குரியது மாத்திரமல்ல, இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஷரஹ ஸஹீஹ் முஸ்லிம் இதற்குரிய இஜாசா மின்ஹாஜு தாலிபீன், அதே போன்று அல் அஸ்கார் போன்ற எல்லா கிதாபுகளுக்குமான இமாம் நவவியுடைய ஒட்டுமொத்த இஜாசாவாகவே இந்த இஜாசா நான் பெற்றுக்கொண்டேன் என்னுடைய உஸ்தாத் ஹபீப் சாலிம் ஷாத்திரி உஸ்தாத் ஹபீப் அல்லாமா ஹபீப் சாலிம் ஷாத்திரி ரஹிமஹுல்லாஹ் யமனிலே தரீம் என்ற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய ரிபாத் என்ற மதுரஸ் அவர்களால் உருவாக்கப்பட்டது. அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். மிக பெரும் முஃப்திமார்களில் ஒருவராக காணப்பட்டவர். அவர் எழுதும் பொழுது ஹாதா இஸ்னாதுனா இலல் இமாம் அன்-நவவி ரஹிமஹுல்லாஹு தஆலா வ ரிவாயத்து குதுபிஹி குல்லிஹா பில் இஜாசதி இலல் முஅல்லிஃபில் மஸ்கூர் என்பதாக அவர் கூறிவிட்டு எனக்கு அவர்கள் உஸ்தாத் தந்தார்கள். அகூலு அனல் வாதிஉ இஸ்மி அதுனாஹு அல் ஃபகீர் இலல்லாஹி தஆலா சாலிம் இப்னு அப்துல்லாஹி இப்னு உமர் அஷ்ஷாஃபிரியு அஜஸ்து தாலிப் முஹம்மது அஸ்மீர் இப்னு இஸ்மாயில் அஸ்ஸிர்லங்கி ஃபதஹல்லாஹு அலைஹி ஆமீன் என்ற அந்த இஜாசாவுடன் அவர்கள் தந்திருக்கிறார்கள். எனவே இப்பொழுது நாம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த மின்ஹாஜு தாலிபீனை என்னுடைய உஸ்தாத் ஹபீப் சாலிம் அல்லாமா ஷாத்திரி ரஹ்மூல் அவர்களுடைய சனதுடன் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்குரிய இஜாசாவாக நான் அதனை தருகிறேன். சரி, நான் இஜாசாவை அஜஸ்து என்று சொல்லி சொன்னா நீங்க கபூல் செஞ்சுக்கோங்க, அப்பதான் அந்த இஜாசாவுடைய சில்சிலா உங்களுக்கு உருவாகும். அஜஸ்துக்கும் ஃபி ரிவாயத்தி குதுபில் இமாம் அன்-நவவி ரஹ்மஹுல்லாஹு அன்னி பிசனதி இலா உஸ்தாதி
علامة حبيب سالم ابن عبد الله بن عمر الشاطري رحمه الله. أروي ذلك بالإجازة عن شيخنا حبيب سالم الشاطري، عن شيخي الشيخ علامة الجليل كامل عبد الله صلاح رحمه الله وغفر له. أجزتكم عند إجازة عندكم قبول سنجيكم قبلت وانت سيغا وسلكم أجزتكم أروي ذلك بالإجازة قبلت إجازة الشيخ علامة الجليل كامل عبد الله صلاح رحمه الله وغفر له آمين. عن السيد علامة عبد الله بن حامد الصافي رحمه الله تعالى، عن السيد علي بن محمد البطاح، عن السيد داود بن عبد الرحمن بن حجر، عن القاضي محمد بن علي العمراني، عن القاضي صفي الدين أحمد بن محمد فاطن، عن عماد الدين السيد يحيى بن عمر مقبول الأهدل، عن عبد الله بن سالم البصري، عن محمد بن علاء الدين البابلي، عن نور الدين علي بن يحيى الزيادي، عن الجمال السيد يوسف بن عبد الله الأرميوني، عن الحافظ ابن الفضل جلال الدين عبد الرحمن السيوطي، عن علم الدين عن علم الدين صالح بن عمر بن رسلان البلقيني، عن والده سراج الدين عمر بن رسلان البلقيني، عن أبي الحجاج يوسف بن عبد الرحمن المزني، عن الإمام القطب محي الدين أبي زكريا يحيى بن شرف النووي رحمه الله تعالى ورضي عنه. إذا منهاج كوريا إذا سندي حوالة وأرويها أيضا عن شيخي علامة حبيب سالم الشاطري رحمه الله تعالى، عن شيخه كامل المذكور، عن السيد محمد بن علوي، عن والده السيد علوي بن أحمد بن عبد الرحمن السقاف، عن شيخه السيد أحمد زيني دحلة، عن عثمان بن حسن الدمياطي، عن محمد بن محمد الأمير، عن نور الدين أبي الحسن علي بن أحمد الصعيدي، عن محمد بن أحمد أقيلة المالكي، عن حسن بن علي العجيمي، عن العارف بالله أحمد بن محمد القشاشي، عن الشمس محمد بن أحمد الرملي، عن شيخ الإسلام زكريا الأنصاري، عن أبي إسحاق الشروطي، عن محمد الرفا، عن أبي الربيع سليمان بن سالم المقري، عن أبي الحسن علي بن إبراهيم بن داود العطار، عن المؤلف محي الدين يحيى بن الشرف النووي رحمه الله تعالى ورضي عنه. إذا إنمر إجازة وأرويها بسند المتصل إلى شيخي وأستاذي حبيب علامة شاطري رحمه الله تعالى بروايته عن شيخه المذكور أيضا عن طريق السيد حسن بن محمد الحبشي، عن السيد أحمد بن عبد الله البار، عن الشيخ عبد الرحمن الكزبري، عن أحمد العطار، عن إسماعيل بن محمد بن عبد الهادي بن عبد الغني الشهير بالجراحي الشافعي العجلوني، عن عمر البصري المكي، عن عارف بالله تعالى، عن عبد الغني النابلسي، عن النجم محمد الغزي، عن والده البدر محمد الغزي، عن برهان بن أبي شريف، عن البدر القباني، عن ابن الخباز، عن المؤلف القطب محي الدين ابن شرف النووي رحمه الله تعالى ورضي عنه آمين. إذا إجازة இரண்டாயிரத்தி நாலு பத்தாம் மாசம் 22 தேதி யமன்ல கரீம் என்ற ஊர்ல பெற்றுக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நாங்க அந்த சனது இந்த சனதுடனே நாம் மின்ஹாஜுடைய முக்கத்திமாவை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில் بر الجواد الذي جلت نعمه عن الإحصاء بالأعداد المان باللطفه والإرشاد الهادي إلى سبيل الرشاد
الموفق للتفقه في الدين من لطف به واختاره من العباد أحمده أبلغ حمد وأكمله وأزكاه وأشمله وأشهد أن لا إله إلا الله الواحد الغفار وأشهد أن محمدا عبده ورسوله المصطفى المختار صلى الله وسلم عليه وزاده فضلا وشرفا لديه أما بعد فإن الاشتغال بالعلم من أفضل الطاعات. طيب إذا مصنف مقدمة பொதுவாக நாம் ஆரம்பத்திலிருந்தே பல கிதாபுகள் நாம் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு கிதாபுகளிலேயும் நுழையும் பொழுது முக்கத்திமத்துல் கிதாப், முக்கத்திமத்துல் இல்ம், முக்கத்திமத்துல் இல்மை கற்றதற்கு பிறகுதான் முக்கத்திமத்துல் கிதாபை கற்றுக்கொள்ள வேண்டும். முக்கத்திமத்துல் கிதாப் என்ற வகையில் அந்த கிதாபிலே ஒரு ஆசிரியர் ஆரம்பமாக கூற வேண்டிய 8 விஷயங்கள் இதற்கு முக்கத்திமத்துல் கிதாப் என்பதாக உலமாக்கள் குறிப்பிடுவார்கள். இது இஸ்திலாஹாத் என்று என்பதின் விடயமாக நான் ஃபிக்ஹுடைய அந்த முக்கத்திமத்துல் இல்ம், முக்கத்திமத்துல் கிதாபுடைய விடயங்களை கூறவில்லை. இருந்தாலும் இந்த மின்ஹாஜு தாலிபீனுடைய ஷுர்ராஹ்கள் ஷுர்ராஹ்கள் இதனை பற்றி பேசும் பொழுது ஆரம்பமாக இந்த பிஸ்மில், பொதுவாக முக்கத்திமத்துல் கிதாபில் 8 விஷயங்கள் கூறப்பட வேண்டும். பஸ்மலா, ஹம்தலா, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், லஃப்து ஷஹாதா, லஃப்து அம்மா பாத், தஸ்மியத்துல் கிதாப், தஸ்மியத்துல் முஅல்லிஃப், பராஅத்துல் இஸ்திஹ்லால் என்பதாக இந்த 8 விஷயங்களும் கூறப்பட்டிருப்பது ஒரு அவசியமான விடயமாகும். அந்த வகையில் கொஞ்சம் திரும்ப மெல்ல சொன்ன நல்ல மசரத் அந்த இட்டை. ஒன்னாவது முக்கத்திமத்துல் கிதாப், இதுல இஸ்மி சொல்லி இருக்க வேண்டும். இரண்டாவது ஹம்தலா, ஹம்து சொல்லி இருக்க வேண்டும். அடுத்தது அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஸலாம் சொல்ல வேண்டும். அடுத்தது லஃப்து ஷஹாதா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அதுபோல் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், லஃப்து ஷஹாதா சொல்ல வேண்டும். அடுத்தது லஃப்து அம்மா பஅத், இதனை கூற வேண்டும். அடுத்தது தஸ்மியத்துல் கிதாப், அவர் எழுதிய அந்த புத்தகத்தின் பெயரை குறிப்பிட வேண்டும். தஸ்மியத்துல் முஅல்லிஃப், அதனை எழுதிய ஆசிரியரின் பெயரை குறிப்பிட வேண்டும். அதே போன்று பரா அதுல் இஸ்திஹ்லால் பில் ஐனி, பரா அதுல் இஸ்திஹ்லால், இந்த கிதாபுகள் எதனை பற்றி கூறுகிறதோ அது சம்பந்தமான ஒரு முன்னுரையை முன்வைக்க வேண்டும். இது ஒரு ஆசிரியர் கிதாபு பொதுவாக கூற எழுதக்கூடிய ஆசிரியர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஆதாபுல் கிதாபத்தில் ஆதாபுல் தஸ்னீஃபிலே உள்ளதாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த மின்ஹாஜுடைய கிதாபை அவர்கள் பிஸ்மி சொல்லி ஆரம்பித்து இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் பொதுவாகவே பிஸ்மி அதே போன்று அல்ஹம்து இந்த ரெண்டு விடயத்தை கொண்டும் ஆரம்பிப்பது இது சுன்னத்தான ஒரு காரியமாக பார்க்கப்படுகிறது. ஹதீஸிலே அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்ட ஹசனான ஹதீஸுகள் எப்படி வருகிறது, குல்லு அம்ரின் தீபாலின் லா யுப்தஉ ஃபீஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபஹுவ அக்தா வஃபி ரிவாயத்தின் بالحمد لله كل امر ذيبال لا يبدا فيه بحمد الله فهو اقطع وفي روايه كل امر ذيبال لا يبدا فيه بذكر الله تعالى فهو اقطع என்பதாக வருகிறது. இன்னும் சில ரிவாயத்தில் குல்லு அம்ரின் அதீபாலின், அம்ரு என்ற வார்த்தைக்கு பகரமாக குல்லு கலாமின் என்பதாகவும் சில ஹதீஸுகளில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸை பற்றி இமாமுனா நவவி ரஹ்மஹுல்லாஹ் அஸ்காரு நவவியிலே கூறிவிட்டு இது சனதான இந்த இதனுடைய சனது பி இஸ்னாதின் ஹசனின் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸை அமல் செய்வோம் விடயத்தில் சில ஹதீஸுகளில் பிஸ்மியை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும், இன்னும் சில ஹதீஸுகளில் ஹம்தை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும், இன்னும் சில ஹதீஸுகளில் ஜிக்ரை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் என்பதாக 3 வகையான அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. இதனை உலமாக்கள் தெளிவுபடுத்தும் பொழுது பிதிக்ரில்லாஹி என்ற ஹதீஸை அமல் செய்வதானால் அது பிஸ்மிஸ் கூறினாலும் அது திக்ருல்லா தான், ஹம்து கூறினாலும் அது திக்ருல்லா தான். எனவே பிஸ்மி மூலமாகவும் ஹம்தி மூலமாகவும் இந்த திக்ருல்லா பிதிக்ரில்லாஹி என்ற ஹதீஸை அமல் செய்து விடலாம். அடுத்தது குல்லு அம்ரின் தீபாலின் லா யுபுத உஃபிஹி பிஸ்மில்லா, இன்னும் ஒரு ரிவாயத்தில் பிஹம்தில்லாஹ் என்று வரும் பொழுது நாம் எதனை கொண்டு ஆரம்பிப்பது, பிஸ்மியை கொண்டு ஆரம்பிப்பதா அல்லது ஹம்தை கொண்டு ஆரம்பிப்பதா என்ற விடயத்தில் பார்க்கும் பொழுது உலமாக்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள். இந்த பிதாயத் இபுத்திதாவை நாம் 2 பகுதிகளாக பிரித்துக் கொள்வோம். ஒன்று இபுத்திதா உன் ஹகீகியுன்,
உண்மையான இபுத்திதா, இனம் உண்டு இபுத்திதா உண்டு இதாஃபியும் என்பதாக இந்த ஆரம்பத்தை இரண்டு வகையாக பிரித்து, இபுத்திதா உன் ஹகீகிக்கு கீழால் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர்ரஹீம், இதனை இபுத்திதா இபுத்திதா உன் ஹகீகி யதார்த்தமாகவே பிஸ்மிக்கு முன்னால் எதுவும் கூறப்படவில்லை, பிஸ்மியை கொண்டுதான் இந்த கிதாபை ஆரம்பிக்கிறோம், இதற்கு இபுத்திதா உன் ஹகீகி என்பதாக சொல்லப்படும். அல்ஹம்துலில்லாஹ் என்பதை கொண்டு ஆரம்பிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு முன்னால் பிஸ்மி கூறப்பட்டிருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு பின்னால் கூறப்பட்ட முழு கிதாபுகளுடனும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது முதல் முதல் வசனம் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வாசகம் அமைந்திருக்கிறது. எனவே பில் இதாஃபதி இலாமா பஅதஹு, ஹம்துக்கு பிறகு வந்திருக்கக்கூடியவைகளுடன் இணைத்து பார்க்கும் பொழுது இது பிதாயத் இபுத்திதா என்ற வகையில் அல்ஹம்துலில்லாவை இபுத்திதா உன் இதாஃபியாவாக வைத்து கொண்டு இரண்டு ஹதீஸுகளையும் இபுத்திதா உன் ஹகீகிக்கு கீழால் இபுத்திதா உன் இதாஃபிக்கு கீழால் உலமாக்கள் அமல் செய்து வருகிறார்கள். ஆனால் ஒரு கேள்வி இந்த இடத்தில் வைக்கலாம், எனவே ஏன் பிஸ்மியை விட ஹம்தி ஹம்தலாவை முற்படுத்த முடியாது? ஹம்த் அல்ஹம்தை முதல்ல கூறிவிட்டு பிஸ்மியை கூறியிருக்கலாமே என்ற கேள்விக்கு உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், இது இத்திபான் லிகிதாப் இல்லாஹி தஆலா. அல்லாஹு தஆலா தன்னுடைய குர்ஆனை ஆரம்பிக்கும் பொழுது சூரத்துல் ஃபாத்திஹாவை பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக தான் ஆரம்பித்திருக்கிறார். எனவே இந்த குர்ஆனுடைய நடைமுறை இது எங்களுக்கு, இதனை நாம் பின்பற்றி முதலிலே பிஸ்மியையும் இரண்டாவதிலே இந்த ஹம்தலாவையும் ஆரம்பித்து இரண்டு வகையான பிதாயத்தை கொண்டும் அமல் செய்திருக்கிறோம். அந்த வகையில் உலமாக்கள் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமி மின்ஹாஜு தாலிபினுடைய முதல் ஆரம்பமான இந்த பிஸ்மியை பற்றி ஆரம்பத்தில் சிறிய ஒரு வரைவிலக்கணத்தை தரிஃபை கொடுப்பார்கள், லித் தபர்ரூக், பரக்கத்துக்காக வேண்டி. ஏனெனில் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இது தனி ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு வாசகம். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சம்பந்தமாக தனி கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. இமாம் சப்பான் ரஹமத்துல்லாஹி அலைஹி ரிசாலத்துல் பஸ்மலா என்ற கிதாபை எழுதியிருக்கிறார். அதனை எமது பெரியஸ்தாதுனா அப்துல் சமத் ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கிதாபை முழுமையாக அமல் செய்தும் இருக்கிறார்கள். கிதாபை முழுமையாக அவர்கள் நசுக் செய்து அவர்களுடைய கையெழுத்துப்பட அதனை எழுதியும் இருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் இந்த பிஸ்மி சம்பந்தமாக இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதனை ஆரம்பிப்பது இது சம்பந்தமாக طيب இதுல இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இது சம்பந்தமான ஒரு முன்னுரை உலமாக்கள் தெளிவுபடுத்துவார்கள். அந்த வகையில் இந்த பிஸ்மி ஹம்தி இரண்டை கொண்டுமே ஆரம்பிப்பதற்கான இந்த இபுத்திதாவை உலமாக்கள் இரண்டு வகையாக பிரித்திருக்கிறார். ஆனால் இந்த பிஸ்மி என்பது உண்மையிலே மிகவும் நீண்ட ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம் உலமாக்கள் இது சம்பந்தமாக அதிகமாக பேசியிருக்கிறார்கள். இதுல முதல்ல நாம் எமது இது சம்பந்தமா அப்துல் சமத் உஸ்தாதுனா, அதே போன்று எம்முடைய உஸ்தாதுனா அப்துல் லத்தீப் உஸ்தாதுனா ரஹிமஹுமுல்லா, அதே போன்று எம்முடைய அசாத்திதாக்கள் இந்த பிஸ்மி சம்பந்தமாக மிகவும் ஒரு நீண்ட ஆய்வுடன் தான் கிதாபுகளை ஆரம்பிப்பார்கள். ஏதோ ஒரு உங்கள் நீங்களுக்கும் இது படித்திருப்பீர்கள், ஒரு ஞாபகத்துக்காக வேண்டி திரும்பவும் சுருக்கமாக பிஸ்மியுடைய பரக்கத்தும் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஞாபகப்படுத்துகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதுல எத்தனை கலிமாக்கள் இருக்கிறது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதுல எத்தனை கலிமாக்கள் இருக்கிறது? எங்களுக்கு தெரியும் அரபுலே கலிமா என்று கூறும் பொழுது இஸ்முன் ஃபிஅலுன் ஹர்ஃப், இந்த இஸ்மு ஃபிஅல் ஹர்ஃபுக்குள்ளே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்லே எத்தனை கலிமாக்கள் இருக்கிறது என்பதை கூறும் பொழுது எமது அசாத்திதாக்கள் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தைக்கு கீழால் 9 கலிமாக்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறது. 9 கலிமாக்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதன் 9 கலிமாக்கள், ஒன்று பா, ஜருடைய ஹரப் பா, இது ஒரு கலிமா. இஸ்முன் இது இரண்டாவது கலிமா. அல்லாஹ் மூன்றாவது கலிமா.
அர் ரஹ்மான் இதுல இந்த சிஃபத்துல் முஷப்பாவிலே வந்து இடம் பெற்றிருக்கக்கூடிய இந்த அலிஃப்லாம் இதற்கு மௌசூலுடைய அலிஃப்லாம் என்பதாக கூறப்படும். அது ஒரு தனி கலிமாவாகவே உலமாக்கள் பார்ப்பார்கள். அர் ரஹ்மானுடைய கருத்து அல்லது எர்ஹமு உடைய கருத்து. எனவே அதுல வந்து அலிஃப்லாம் ஒரு கலிமா, அர் ரஹ்மான் ஒரு கலிமா, அதுல ஒரு தமீர் ஒன்று இருக்கிறது, அது ஒரு அந்த லமீர் ஒரு கலிமா. எனவே அர் ரஹ்மான் என்ற வசனத்துக்குள்ள சொல்லிலே மாத்திரம் மூன்று கலிமாக்கள் இருக்கிறது. அர் ரஹ்மான்ல காணப்பட்ட அலிஃப்லாம் அது மௌசூலுடைய அலிஃப்லாம், அர் ரஹ்மான் என்ற லஃபுல் அதுக்குள்ளே மறைந்திருக்கும் லமீர் இது மூன்று கலிமா. அர் ரஹீம் அதிலே வந்த அலிஃப்லாம் அது மௌசூலுடைய அலிஃப்லாம், அர் ரஹீம் என்ற சிஃபத்துல் முஷப்பாக ஒரு கலிமா, அதிலே இருக்கக்கூடிய லமீர் ஒரு கலிமா. எனவே இந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் என்ற இந்த இந்த பிஸ்மிக்கு கீழால் ஒன்பது கலிமாக்கள் இருக்கிறது என்பதை ஆரம்பத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பலர்கள் இந்த அலிஃப்லாமையும் ரஹ்மான்ல வந்த லமீரையும் கணக்கெடுக்கிறார்கள்? இல்லை, பிஸ்மில் எத்தனை களிமான்னு கேட்டா பா இஸ்முன் அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அஞ்சு களிமா என்பதாக பலருடைய பதில் அமைந்திருக்கிறது. இதனால் இதற்கு பிறகு இதனை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். தெரிந்தவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் இது ஒன்பது களிமாக்களை கொண்டு ஒரு சொல். இந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் இதற்கு நாம் கருத்து சொல்லும் பொழுதும் இதற்கு கருத்து சொல்லும் பொழுதும் பிஸ்மியுடைய ஒவ்வொரு சொல் சொல்லாக ஷரியத் எங்களுக்கு இதனை எந்த கருத்திலே போதித்திருக்கிறதோ எந்த கருத்திலே போதித்திருக்கிறதோ அந்த கருத்தில் தான் நாம் இந்த பிஸ்மிக்குரிய கருத்தை நாம் சொல்ல வேண்டும். அதாவது இப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமி, பிஸ்மில்லாஹி அல்லாஹு தஆலாவின் பேர்நாமத்தை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன், அல்லாஹு தஆலாவின் பேர்நாமத்தை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன். அர் ரஹ்மானி இவ்வுலகில் பொதுவாக கிருபை செய்யக்கூடியவனும், அர் ரஹீமி மர்மையில் முஃமீன்களுக்கு மாத்திரம் சொந்தமாக கிருபை செய்யக்கூடியவனும் ஆகிய அல்லாஹு தஆலாவின் பெயர் நாமத்தை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் என்பதாக இதுதான் பிஸ்மியுடைய தமிழ் வசன நட. இல்லாட்டி பலர்கள் சர்வசாதாரணமான நடைமுறையில் இருக்குது. பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். இந்த பிஸ்மி சம்பந்தமாக எனவே ஒன்பது களிமாக்கள், ஒன்பது களிமாக்கள் இந்த பிஸ்மியில இருக்கிறது. கருத்து சொல்லும் பொழுதும் நான் ஆரம்பத்திலே சொன்ன விதத்தில் தான் இந்த பிஸ்மியுடைய கருத்தை கூற வேண்டும். அடுத்தது இந்த பிஸ்மியிலே நாம் ஆய்வு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த பிஸ்மியில் ஒவ்வொரு லஃப்தம் லஃப்தம் ஆய்வு செய்யலாம். சுமாராக இதற்கு பல நாட்கள் எடுத்து உஸ்தாத்மார்கள் தெளிவுபடுத்துவார்கள். இந்த பா, இந்த பாவை பொறுத்தவரையில் முதல்ல ஆய்வு செய்வார்கள். ஏன் பாவை கொண்டு, அதாவது குரானுடைய முதல் எழுத்து பா, குரானுடைய முதல் எழுத்து பா, இந்த பாவை கொண்டு அல்லாஹு தஆலா குரானை ஏன் ஆரம்பித்தான், இந்த பாவிலே மறைந்திருக்கக்கூடிய ரகசியம் ஹிக்மத் என்ன இருக்கிறது என்பதை பத்தி பேசும் பொழுது இந்த பா என்பது, இந்த பா என்பது இதுதான் ஒட்டுமொத்த படைப்பினங்களும் மனிதன் ஜின் சமூகம் பேசிய முதல் எழுத்து பா, முதல் எழுத்து பா. அது என்னது, எப்ப பேசினோம், ஆலமுல் அர்வாஹ், ஆலமுல் அர்வாஹில் இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அனைத்து சமுதாயத்தை பார்த்தும் கேட்கிறான், அலஸ்து பிரப்பிக்கும், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவனாக இல்லையா என்று கேட்டதற்கு அதற்கு அனைவரும் கூறிய பதில் பலா, பலா, ஆமாம், ஏன் இல்லை, நீதான் என்னுடைய இறைவன், பலா, ஆம். இந்த முதல் பேசிய அந்த எழுத்து பா, இதனை அடிப்படையாக வைத்து அல்லாஹு தஆலா அவனுடைய கலாமின் முதல் எழுத்தும் இந்த பாவை வைத்துதான் அல்லாஹு தஆலா ஆரம்பித்து இருக்கிறார். இந்த பா இது 104 வேதங்களின் கருத்தை இந்த பா மாத்திரமே உள்ளடக்கி கொண்டிருக்கிறது. அதாவது கூறுவார்கள், அல் குர்ஆன் என்பது நான்கு வேதங்கள், நான்கு வேதங்களுடைய கருத்தையும் 100 சுஹஃபுகளுடைய கருத்தையும் அல் குர்ஆன் உள்ளடக்கி கொண்டிருக்கிறது. குர்ஆனுடைய முழு கருத்தையும்
ஃபாத்திஹத்துல் கிதாப் என்று கூறப்படக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா உள்ளடக்கி கொண்டு இருக்கிறது. ஃபாத்திஹாவுடைய முழு கருத்தையும் இந்த பிஸ்மியில் வரக்கூடிய பா உள்ளடக்கி கொண்டிருக்கிறது. எனவே 104 வேதங்கள், 100 சுஹஃபுகளுடைய கருத்து கருத்தை உள்ளடக்கி கொண்ட ஒரு எழுத்து தான் இந்த பா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாவுடைய கருத்து எது? அவ்வாறு 104 வேதங்களும் 100 சுஹஃபுகளும் என்ன தகவலை எடுத்து வந்தது என்பதை பார்க்கும் பொழுது உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். பி கானமாகான் நடைபெற்றதெல்லாம் என்னை கொண்டுதான் நடைபெற்றது. வபி யகூனுமா யகூன், இதற்கு பிறகு நடைபெறுவதெல்லாம் என்னை கொண்டுதான் நடக்கும். இந்த செய்தியை எட்டி வைப்பதற்கு தான் இந்த அனைத்து சுஹஃபுகளும் வேதங்களும் அருளப்பட்டது. அந்த கருத்தை பி என்று கூறும் பொழுது பி காணமா காண வபி யகூனுமா யகூன் என்ற கருத்தை அந்த பா தெளிவுபடுத்துகிறது. இது மாத்திரமின்றி இந்த பா பொதுவாகவே வளமேகங்களுக்கு தெரியும், இந்த பா இஸ்முன் இஸ்முலே முன்னால் மௌசூலுடைய ஒரு ஒரு ஹம்சா உண்டு இருக்கும். பிஸ்முன் இஸ்முக்கு முன்னால் இந்த பாவை இல்லாம இஸ்மு எழுதுறதாக இருந்தால் மௌசூலுடைய ஒரு ஹம்சாவை நாம் எழுதுவோம். ஆனால் இந்த இடத்தில் ஏன் அந்த ஹம்சாவை விட்டோம் என்றால், பொதுவாக இந்த பிஸ்மி அதிகமாக லஃபுகன் வ கிதாபத்தன் மொழித்தலும் தான் எழுத்து ரீதியாகவும் எழுதப்படக்கூடிய ஒரு வசனம் என்பதனால், அந்த எப்பொழுது இஸ்முன் என்ற வார்த்தை அல்லாஹுடன் இணைக்கப்படுகிறதோ அப்பொழுது அந்த வசூலுடைய ஹம்சை ஹிஃபத்துக்காக தஹ்ஃபீஃபுக்காக உலமாக்கள் அதனை ஹதுஃப் செய்திருக்கிறார்கள். பிஸ்மில்லாஹ் என்பதாக வசூலுடைய ஹம்ஸ் இல்லாமலே இணைத்து எழுதுவார்கள். அல்லாஹ் என்ற வஃலுக்கு மாற்றமாக வேறொரு சிஃபத்தின் மூலமாக நாம் இணைத்தால், உதாரணமாக அர் ரஹ்மான் இதனுடன் இணைத்தால் கட்டாயம் அந்த இடத்திலே மௌசூலுடைய ஹம்சா எழுதியாக வேண்டும். உதாரணமா இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக். இந்த இடத்துல குர்ஆனில் எடுத்து பாருங்கள், பிஸ்மி ரப்பிக் அந்த பாவுக்கு பிறகு வசூலுடைய ஹம்சு வரும். ஏனெனில் இஸ்ம் என்ற வார்த்தைக்கு பிறகு அல்லாஹ் வந்தால் மாத்திரமே தஹ்ஃபீஃபுக்காக வேண்டி அந்த ஹம்சையை ஹதுஃப் செய்வார்களே தவிர, அல்லாஹ் அல்லாமல் ரப்பு அல்லது வேறு வார்த்தைகள் வரும் பொழுது அந்த வசூலுடைய ஹம்சா கூறப்பட வேண்டும். ஆனால் பிஸ்மியிலே அந்த ஹம்சா ஹதுஃப் செய்யப்பட்டாலும் சில உலமாக்கள் இந்த பாவை கொஞ்சம் நீட்டி எழுதுவார்கள். காரணம், இதற்கு பாவுக்கு பின்னால் ஹதுஃப் செய்யப்பட்ட அந்த ஹம்சாவை காட்டுவதற்காக இந்த பிஸ்மியை கொஞ்சம் நீட்டி எழுத வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் அதனை கொஞ்சம் நீட்டி எழுதுவார்கள். இதனை சில கிதாபுகளை பார்க்க முடியும். இது போக இந்த பிஸ்மி இந்த பாவுலே லுகா ரீதியாக அரபிகளுடைய மொழி ரீதியான எத்தனை கருத்துகள் இருக்கிறது. பொதுவாகவே எங்களுக்கு தெரியும், இப்னு ஹிஷாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி தனது முகனி லபீப் என்ற கிதாபில், அருமையான ஒரு தொகுப்பு, அந்த கிதாபில் இந்த ஹுரூஃபுகள் உள்ளடக்கி கொண்ட கருத்துக்களை மிக விரிவாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஜர்ருடைய ஹருஃபுகள் ஒவ்வொன்றுக்கும் ஹுரூஃபுகளுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை தெளிவுபடுத்தக்கூடிய விரிவான ஒரு கிதாப் தான் முகனி லபீப். எமது கண்ணியத்துக்குரிய உஸ்தாதுனா அப்துல் சமத் இப்னு இப்ராஹிம் அல் மக்தூமி பெரிய உஸ்தாதுனா இது சம்பந்தமாக அவாமிலுக்கு அவர்கள் ஒரு ஷரஹ் எழுதியிருக்கிறார்கள். அந்த ஷரஹு ஷரஹுத்தானி என்ற கிதாப். அந்த ஷரஹுத்தானியிலே ஜர்ருடைய ஹருஃபுகளை பற்றி பேசும் பொழுது ஒவ்வொரு ஹருஃபுகளுக்கும் இருக்க வேண்டிய மானாக்களை பெரிய உஸ்தாதுனா ஷரஹுத்தானி என்ற கிதாபிலே கூறியிருக்கிறார். அந்த கிதாப் நான் நினைக்கிறேன் ஹசனியாவிலே தபா செய்யப்பட்டிருக்கிறது. கட்டாயம் ஒவ்வொரு மாணவர்களும் அதனை அவாமில் ஓதக்கூடியவர்கள் படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு நூல். அந்த பிஸ்மியை பொறுத்தவரையில் 14 கருத்திலே உலமாக்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். லுகவியங்கள் அரபிகள் 14 கருத்து பிஸ்மிக்கு இருக்கிறது. எனவே இந்த பிஸ்மிக்கு, ஆனால் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிலே ரஹ்மானி ரஹீமிலே வரக்கூடிய பா மாத்திரம் 14 கருத்துகளில் 4 கருத்துகள் இந்த பாவுக்கு இருக்கிறது. எனவே இந்த பாவுக்கு இசி ஆனாவுடைய மானா இருக்கிறது, அதே போன்று முசாஹபாவுடைய மானா இருக்கிறது, கசமுடைய மானா இருக்கிறது, ஜியாதா ஜாயித், இந்த 4 கருத்துகளிலும் பிஸ்மியை உலமாக்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனவே 4 விதமாகவும் பிஸ்மிக்கு கருத்து சொல்லலாம். ஒன்று, பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீமி, அல்லாஹு தஆலாவுடைய பேரின் உதவியால் நான் ஆரம்பிக்கிறேன், அல்லாஹு தஆலாவுடைய பேருடன் இணைத்து நான் ஆரம்பிக்கிறேன், அல்லாஹு தஆலாவுடைய பேரின் மீது சத்தியமிட்டவனாக ஆரம்பிக்கிறேன், அல்லாஹு தஆலாவுடைய பேர் என்பது ஆரம்பிக்கப்படக்கூடியது என்ற அந்த ஜாயிதுடைய கருத்தை வைத்தும் 4 கருத்தின் அடிப்படையிலும் பிஸ்மிக்கு கருத்து சொல்லலாம். 4 மானாவையும் அடிப்படையாக வைத்து கருத்து சொல்லலாம். அடுத்தது இந்த பாவை பொறுத்தவரையில், இந்த பா எங்களுக்கு தெரியும் ஒவ்வொன்றுக்கும் முத்தஅல்லகாத் இருக்கிறது.
பா தனிய ஒரு கருத்தை அது அறிவிக்காது. இந்த பாவுடைய கருத்தை அறிவிக்க கூடியதற்கு நாம் செல்வோம் முத்தஅல்லக் என்பதாக கூறுவோம். இதற்கு உலமாக்கள் நஹ்வுடைய உலமாக்கள் தர்ஃபுன் லகுவுன் தர்ஃபுன் இஸ்திகரார் என்பதாக அந்த தர்ஃபுகளை இரண்டு வகையாக பிரிப்பார்கள். அந்த வகையில் இந்த பிஸ்மியில வரக்கூடிய இந்த முத்தஅல்லகாத் இந்த முத்தஅல்லகாத்துகளை இது இஸ்மாக ஏற்படுத்துவதா அல்லது ஃபியாலாக ஏற்படுத்துவதா என்று என்பதிலே உலமாக்கள் பசரிங்களுக்கும் கூஃபிங்களுக்கும் இடையில் கருத்து முரண்பாடு கொண்டார்கள். இதிலே பொதுவாக பசரியங்கள் இதனை இஸ்மாக ஆரம்பிக்க வேண்டும் என்பதாகவும் கூஃபிங்கள் இதனை ஃபியாலாக ஆரம்பிக்க வேண்டும் என்பதாகவும் கருத்து வேறுபாடு கொண்டு வந்தார்கள். அதாவது ஆரம்பிப்பதாக இருந்தால் அபுத்ததிஉ பிஸ்மில்லாஹி உஅல்லிஃபு பிஸ்மில்லாஹ் என்று சொல்லலாம். இஸ்மாக ஆரம்பிப்பதாக இருந்தால் தலீஃபி பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர்ரஹீமி ஹாசிலுன் இபுத்திதாயி பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர்ரஹீமி ஹாசிலுன் என்பதாக குறிப்பிடலாம். எனவே இந்த பிஸ்மியுடைய முத்தஅல்லா இது ஃபியாலாக ஏற்படுத்துவதா அல்லது இஸ்மாக ஏற்படுத்துவதா என்பதில் பசரீங்களுக்கும் கூஃபிங்களுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு இருப்பதை போன்றே ஃபியாலாக ஏற்படுத்துவது என்று வைத்துக் கொண்டாலும் அல்லது இஸ்மாக ஏற்படுத்துவது என்று வைத்துக் கொண்டாலும் ஆமாக ஏற்படுத்துவதா ஹாஸாக ஏற்படுத்துவதா? ஆம் என்றால் பொதுவாகவே அபுத்ததி உ என்ற வார்த்தை பொதுவான ஒரு சொல். ஹாஸ் என்றால் உ அல்லிஃபு குறித்த ஒரு செயலை குறிக்கக்கூடிய ஃபியாலுக்கு ஹாஸ் என்பதாக சொல்லப்படும். எனவே அபுத்ததி உ பிஸ்மில்லா உ அல்லிஃபு பிஸ்மில்லா என்பதாக இரண்டு வகையில் முறையிலும் குறிப்பிடலாம். அல்லது பிஸ்மிக்கு முன்னால் முத்தாலத்தை ஏற்படுத்துவதா பிஸ்மிக்கு பின்னால் ஏற்படுத்துவதா? அதாவது பிஸ்மில்லாஹி அபுத்ததி உ பிஸ்மில்லாஹி உ அல்லிஃபு என்பதாக கூறுவதா? எனவே இதற்கு கீழாலே நாலு சூரத்துகள் வருகிறது. உண்டு அபுத்ததி உ பிஸ்மில்லாஹி உ அல்லிஃபு பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாஹி அபுத்ததி உ பிஸ்மில்லாஹி உ அல்லிஃபு என்பதாக நாலு வருகிறது. அதே போன்று பசரிங்களுடைய கருத்துப்படி இபுத்திதாயி பிஸ்மில்லாஹி ஹாசிலுன் தலீஃபி பிஸ்மில்லாஹி ஹாசிலோன் பிஸ்மில்லாஹி இபுத்திதாயி ஹாசிலோன் பிஸ்மில்லாஹி தலீஃபி ஹாசிலோன் என்பதாக அவர்களிடத்திலும் நாலு வகையாக இதனுடைய முத்தஅல்லக்கை ஏற்படுத்தலாம். எனவே இந்த நாலு வகையான இரண்டு சாரார்களிடத்திலும் கூஃபிங்களிடத்தில் நாலு பசரிங்களிடத்தில் நாலு இந்த நாளையும் எடுத்து பார்க்கும் பொழுது மொத்தமாக பிஸ்மியுடைய முத்தஅல்லம் எட்டு வகையாக பிரிகிறது. எட்டு வகையாக பிரிகிறது. இந்த எட்டு வகையிலும் மிகச்சிறந்த வகை எது என்பதையும் உலமாக்கள் ஆய்வு செய்யும் பொழுது மிகவும் இந்த எட்டு முறைகளிலும் மிகவும் சிறந்த முறைதான் பிஸ்மில்லாஹி உ அல்லிஃபு என்பது மிகவும் அஃதலான சூரத். காரணம் அல்லாஹுடைய இஸ்முக்கு பிறகுதான் தக்பீராத்துகள் அல்லாஹுடைய இஸ்மை முற்படுத்த வேண்டும் என்ற வகையில் இஸ்மை முற்படுத்தி ஃபிஅலை பிற்படுத்துவதும் ஃபிஅலை ஆமாக கூறுவதை விடவும் குல்லு அம்ரின் என்பதாக ஹதீஸில் குறிப்பிட்டதை அடிப்படையாக வைத்து உ அல்லிஃபு என்பதாக தஹ்சீஸ் செய்து சொல்லுவதும் இது அஃதலான சூரத். இந்த எட்டு சூரத்துகளிலும் பிஸ்மில்லாஹி உ அல்லிஃபு என்பது அஃதலான கூஃபிங்களுடைய சூரத்துகளிலே உண்டான அஃதலான சூரத்தாக கருதப்படுகிறது. ஆனாலும் இந்த எட்டு முத்தஅல்லகாத்துகளையும் ஜாயிதையும் அடிப்படையாக வைத்து இந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் எங்களுக்கு தெரியும் இந்த அர் ரஹ்மான் ரஹீம் இந்த சிஃபத்துகளில் உலமாக்கள் பிஸ்மில்லாஹி ரஹ்மான ரஹ்மானி ரஹ்மானு அர் ரஹீம ரஹீமி ரஹீமு என்பதாக சிஃபத்தை கத்அ செய்து சுமாராக 270 விதத்தில் 270 விதத்திலே பெரிய உஸ்தாதுனா இதனை எழுத வைப்பார்கள். பிஸ்மியுடைய இத்தனை வகையான விதத்திலே பிஸ்மி எழுதலாம். எனவே இது 270 மாத்திரமல்ல அதை விடவும் அதிகமான சூரத்துகள் பெரிய உஸ்தாதுனா அவர்களுடைய கையெழுத்துப்பட இதனை மிகவும் விரிவாக எழுதியிருக்கிறார்கள். எனவே இது சாதாரணமாக இந்த பாவுலே சுருக்கமாக படிக்க வேண்டிய விடயங்கள். அடுத்தது உலமாக்கள் இந்த இஸ்மை பத்தி பேசுவதாக இருந்தாலும் இது ஜஞ்ஞானியிலே படிக்கப்படக்கூடிய விடயங்கள். பிஸ்மை எப்படி எடுக்கிறது அந்த இடத்தை நான் இந்த இடத்தில் அதுக்குள்ள நுழையவில்லை. அது தனி ஒரு ஜஞ்ஞானி பாடமாகவே நடத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த இஸ்முன் என்கிறது இதற்கு கீழால் காணப்படும் லுகாக்கள் இதுக்கு கீழால் காணப்படும் லுகாக்கள் எத்தனை லுகாத்துகள் 18 லுகத்துகள் இந்த இஸ்முன் என்ற சொல்லுக்கு மாத்திரம் இருக்கிறது. அல்லாஹ் என்ற லஃபுல் எங்கே இருந்து எடுக்கப்பட்டது? அர் ரஹ்மான் எவ்வாறு அர் ரஹீம் எவ்வாறு
அர்ரஹ்மான் அர்ரஹீம் என்று வரும்பொழுது ஏன் ரஹ்மானை முற்படுத்தப்பட்டது போன்ற பிஸ்மிலுக்கு தனி எழுதப்பட்ட தனி கிதாபை இமாம் சப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதே போன்று நஹ்வீங்கள் எழுதியிருக்கிறார்கள். இது சுருக்கமாக தொட்டு சென்றிருக்கிறேன். நீங்களும் இது பிஸ்மி சம்பந்தமான தனி ஆய்வுக்குட்படுத்த பட வேண்டிய ஒரு விடயம். பல ஷுர்ராஹுல் மின்ஹாஜ் இது சம்பந்தமாக பேசியிருப்பதினால் அதனை ஒரு பரக்கத்தாக அவர்கள் கூறியிருப்பதினால் நானும் அந்த பிஸ்மியுடைய முக்கத்திமாவை பிஸ்மி சம்பந்தமான விடயங்களை தொட்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி சகல புகழும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானதாக இருக்கும். இதுல எங்களுக்கு தெரியும் அல்ஹம்து இதுல வரக்கூடிய அலிப் அது ஜின்சியாவா என்பதாக, அதாவது ஹம்து பல வகையான ஹம்து இருக்கிறது. அனைத்து வகையான புகழும் லில்லாஹி அல்லாஹ்வுக்கு சொந்தமானதாக இருக்கும். அதுல தெரியும் ஹம்து கதீம் லி கதீம், ஹம்து கதீம் லி ஹாதிஸின், ஹம்து ஹாதிஸின் லி கதீம், ஹம்து ஹாதிஸின் லி ஹாதிஸ். இந்த நாலு வகையான புகழும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. இதுல வரக்கூடிய லாம் அது லில் மில்க் அல்லது லில் இஹ்திசாஸ் அல்லது லில் இஸ்திஹ்காக். இந்த லில்லாஹில் வரக்கூடிய லாமுக்கும் மூன்று கருத்துகள் பட உலமாக்கள் தெளிவுபடுத்துவார்கள். அல்ஹம்து லில்லாஹி சகல புகழும் லில்லாஹி அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானது. அல் பர்ரி அல் பர் அல் முஹ்சின் உபஹாரம் செய்யக்கூடியவனாகிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானது. அல் ஜவாதி அல் ஜவாத் என்று கூறும் பொழுது அல் கசீரில் ஜூத் அதிகம் கொடை கொடுக்கக்கூடியவனாகிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும், அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். இந்த இடத்தில் அல் பர் அல் ஜவாத் இது சம்பந்தமாக உலமாக்கள் மிகவும் விரிவாக பேசியிருக்கிறார்கள். நேரங்கள் இடம் பத்தாததினால் அது சம்பந்தமான ஆழமான நுட்பமான விடயங்களுக்கு செல்லவில்லை. மிகவும் தேவையான விடயங்களே சுருக்கி கொண்டு நாம் செல்வோம். அல்லதி ஜல்லத்த நியாமுகு அவனுடைய உபகாரங்கள் இந்த நுஸ்காவில் நியாமுகு என்று வந்திருக்கிறது. இன்னும் சில நுஸ்காக்களில் நியமத்துஹு என்பதாக வந்திருக்கிறது. இந்த ஜல்லத்த நியமத்துஹு என்ற வந்த நுஸ்கா இது குரானுடைய ஆயத்துக்கும் நேர்படுகிறது. வஇன் தஊது நிஅமத்தல்லாஹி லா துஹ்சூஹா அந்த இடத்தில் நிஅமத் என்றுதான் வந்திருக்கிறது. எனவே நிஅமுஹு என்ற ஒரு நுஸ்காவிலும் நிஅமத்துஹு என்று இன்னொரு நுஸ்காவிலும் கூறப்பட்டிருக்கிறது. அல்லது ஜல்லத்த நிஅமுஹு அனில் இஹ்சாஇ பில் ஆதாத் அனில் இஹ்சா என்றால் அதனை மட்டிட முடியாது அந்த அளவுக்கு வலுப்பமானது. ஜல்லத் ஐ அதுமன் வலுப்பமாகிவிட்டது. அல்லாஹு தஆலா கூறும் பொழுதும் வஇன் தஊது நிஅமத்தல்லாஹி லா துஹ்சூஹா என்பதாக அல் குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறார். அல் மான்னு பில் லுதுஃப் அல் மான்னு பில் லுதுஃப் இந்த லில்லாஹு கூறிய சிபத் அல் மான்னு பில் லுதுஃப் அல்லாஹு தஆலா அல் மான் ஐ அல் முன்ஐம் உபஹாரம் செய்யக்கூடியவன். அல் லதீஃப் என்பது ஐ பில் இக்தாரி அலத் தாஅ பில் லுதுஃப் என்றால் அல் இக்த் பில் இக்தாரி அலத் தாஅ வழிபடுவதற்கான சக்தியை ஒருவரிலே படைப்பது ஒருவருக்கு கொடுப்பதுக்கு பேர் லுதுஃப் என்பதாக கூறுவார்கள். இதற்கு இன்னொரு வாசகம் தான் அத் தௌஃபீக். இதற்கு இன்னொரு வாசகம் தான் அத் தௌஃபீக் பின்னாலும் வரப்போகிறது. எனவே இந்த இடத்தில் ஷாரிஹுல் முஹக்கி இமாம் ஜலாலுத்தீன் மஹல்லி ரஹமத்துல்லாஹி அலைஹி பில் லுதுஃப் என்பதற்கு பில் இக்தாரி அலத்தாஆ என்பதாக அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆனாலும் அத் தௌஃபீக் என்பதும் இந்த கருத்தை தான் தெளிவுபடுத்துகிறது. எங்களுக்கு தெரியும் அத் தௌஃபீக் இனமுண்டி இருக்கிறது அல் ஹிஸ்லான். அத் தௌஃபீக் என்பது ஹல்கு குதிரத்தி தாஅத்தி ஃபில் பஷர் மனிதனிலே படைப்பதற்கான சக்தியை அல்லாஹு தஆலா கொடுப்பது படைப்பது இதற்கு பேர் தௌஃபீக் அல் லுதுஃப். அதே போன்று அல் ஹிஸ்லான் என்பது அவனுக்கு இந்த வழிபடுவதற்கான சக்தியை கொடுக்காமல் அவன் பாவத்திலே ஈடுபடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது இதற்கு பேர் அல் ஹிஸ்லான். அல்லாஹ் முஸன்னிப் ரஹிமஹுல்லா அவர்கள் இமாமுனா நவவி ரஹிமஹுல்லா அல் மான்னி பில் லுதுஃபி லுதுஃப் அதாவது வணக்கம் புரிவதற்கான சக்தியை உபகாரம் செய்யக்கூடியவன் ஆகிய அல்லாவின் பேர் நாமத்தை கொண்டே ஆரம்பிக்கிறேன். வல் இர்ஷாதி வல் இர்ஷாத் இந்த இடத்தில் வல் இர்ஷாத் அதாவது பில் லுத்துஃபி வல் இர்ஷாத் அந்த இர்ஷாதுக்கு தான் இர்ஷாத் அயில் ஹிதாயத்திலாகா வல் ஹிதாயத்தி அந்த லுத்துஃபுக்கு அந்த தாத்துக்குரிய வழிபாட்டை காட்டுவது வல் இர்ஷாத் அல் ஹாதி இலா சபீலி ரஷாத். இந்த இடத்துல முசனிப் அவர்கள் அந்த இர்ஷாதுக்குரிய தஃப்சீராக சிஃபத்தும் காஷிஃபாவாகவே கொண்டு வருகிறார் அல் ஹாதி இலா சபீலி ரஷாதி. இர்ஷாத் என்பது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நேர்வழி கொடுக்கிறார், நேர்வழியை காட்டுகிறார். எங்களுக்கு தெரியும் ஹிதாயத் என்பது இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படும். வல் இர்ஷாத் ஒன்று ஹிதாயத்து தௌஃபீக் என்று ஒன்று இருக்கிறது. இனம் ஒன்று ஹிதாயத்து இர்ஷாத் என்று ஒன்று இருக்கிறது. முசனிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த இடத்தில் இரண்டையும் உள்ளடக்கிக் கொள்கிறார்கள். ஒன்று அல் மான்னி பில் லுதுஃப்
المعني باللطف என்ற வார்த்தை அல் ஹிதாயத்து ஹிதாயத்து தௌஃபீக்கை உள்ளடக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் அல் இக்தாரு அலத்தாஅத்தி, வழிபடுவதற்கான சக்தியை கொடுப்பது. இதுக்கு தான் ஹல்கு குதிரத்து தாஅத்தி ஃபில் பஷர், இதுக்கு சொல்வது ஹிதாயத்து தௌஃபீக். அடுத்தது இருக்கிறது இர்ஷாத் என்பது, அது ஹிதாயத்து இர்ஷாத். அல்லாஹு தஆலா இந்த இரண்டு வகையான ஹிதாயத்துகளையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். இது சம்பந்தமாகத்தான் எங்களுக்கு தெரியும், அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறும் பொழுது சில ஆயத்துக்களை அல்லாஹு தஆலா கூறுகிறான், இன்னக்க லதஹ்தி, நபியே நீங்கள் தான் நேர்வழி காட்டுகிறீர்கள். லதஹ்தி என்பதாக ஒரு ஆயத்திலும், இன்னொரு ஆயத்திலே அபூ தாலிபுடைய விடயத்தில் கூறும் பொழுது, லா தஹ்தி மன் அஹ்பபத, லா தஹ்தி மன் அஹ்பபத, நீங்கள் விரும்பியவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது. ஒரு ஆயத்தில் லதஹ்தி, நீங்கள் தான் ஹிதாயத்தை நேர்வழி காட்டுகிறீர்கள். இன்னும் ஒரு ஆயத்தில் லா தஹ்தி என்பதாக வந்திருக்கிறது. இதனை பிரித்து உலமாக்கல் கூறும் பொழுது, இன்னக்க லதஹ்தி என்பதற்கு கீழால் குறிப்பிடப்பட்டது அது ஹிதாயத்து இர்ஷாத். இர்ஷாத் நேர்வழி காட்டும் ஹிதாயத் நபி உங்களுக்கு இருக்கிறது, ஆனால் ஹிதாயத்து தௌஃபீக், அந்த தௌஃபீக் வழிபடுவதற்கான சக்தியை கொடுப்பது, இது அல்லாஹ்வுக்கு மாத்திரமே சொந்தமான ஒரு பண்பு. எனவே இந்த ஹிதாயத்தை தான் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நிகழ்வு இரண்டு விடயத்தையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறார். ஏனெனில் அல்லாஹ் மனிதர்களுக்கு பல உபகாரம் செய்திருக்கிறான். அனைத்து உபகாரங்களிலும் மிக உயரிய ஒரு உபகாரம் இருக்குமேயானால் அதுதான் அந்த ஹிதாயத்து தௌஃபீக் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹிதாயத் இது அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவிலே பேசும் போது உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா இதனுடைய சிறப்பை பற்றி கூறும் ஒரு ஹதீஸ் எவ்வாறு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று கூறும் பொழுது அவன் அல்லாஹு தஆலா கூறுவானாம், ஹமீதனி அபுதே, ஹமீதனி அபுதே, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறும் பொழுது, மஜ்ஜதனி அபுதே, என்னுடைய அடியான் எவ்வளவு என்னை புகழுகிறான். மாலிகி யௌமித்தீன் என்று கூறும் பொழுது, அஸ்னா அடைய அபுதே, ஷாஹ் எவ்வளவு அதிகமாக என்னை புகழுகிறான் என்பதாக மூன்று வகையான புகழ்களையும் அடியான் அல்லாஹுக்கு கூறும் பொழுது அல்லாஹு தானவே கற்றுக் கொடுக்கிறான். அவனுக்குரிய புகழை கூறியதற்கு பிறகு அந்த மனிதன், ஈயாக்கன அபுதுவ ஈயாக்கன சாயின், ஈயாக்கன அபுதுவ ஈயாக்கன சாயின், ஈயாக்கன அபுது, அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், ஈயாக்கன சாயின், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். இந்த ஆயத்தை அடியான் ஓதியதும், ஹாதா மா பைன பைனி வ பைன அபுதி, இது எனக்கும் எனது அடியார்களுக்கும் இடையில் உள்ளது. ஈயாக்கன அபூத், அடியார்கள் என்னை வணங்குகிறார்கள், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரமேதான். நஸ்ஸாயின், உதவி கேட்டுகிறார்கள், உதவி யாருக்கு தேவை, படைப்பினங்களுக்கு தேவை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இது எனக்கும் அடியார்களுக்கும் இடையில் உள்ளது, இதற்கு பிறகு என்னுடைய அடியான் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா ஒரு வரமே கொடுத்து விடுகிறான். வலி அபுதி மாசல், அவன் என்ன கேட்டாலும் கொடுப்பேன். எனவே இந்த மூன்று புகழ்களையும் கூறி ஒருவன் அல்லாவிடத்தில் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். இருந்தாலும் அடியார்கள் கேட்டால் எதனை கேட்கப் போகிறார்கள், எதனை கேட்பார்கள், அவர்களுக்கு பெருமதியாக உள்ளத்திலே படக்கூடியதை கேட்பார்கள். அல்லாஹ் தாலாவை தொடர்ந்து சொல்லிக் கொடுக்கிறான், நீங்கள் கேட்பதற்கு மிகவும் பொருத்தமானது, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஹிதாயத்தை கேளுங்கள். இந்த ஹிதாயத்தான் மிகவும் முக்கியமானது, அதுதான் ஹிதாயத்து தௌஃபீக் என்பதை அல் குர்ஆன் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. எனவே இமாமுன்னா நவவி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய இந்த முக்கத்திமாவிலும் இரண்டு வகையான ஹிதாயத்தையும், ஹிதாயத்து தௌஃபீக், ஹிதாயத்து இர்ஷாதையும் உள்ளடக்கி அல் ஹாதி இலா சபீலி ரஷாத் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அல் முவஃபிகை லித்தஃபக்குஹி ஃபித்தீன், மார்க்கத்தில் விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கான அனுகூலத்தை புரியக்கூடியவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகுக. அல் முவஃபிக் லித்தஃபக்குஹு ஃபித்தீன், மார்க்கத்திலே விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் தான் கொடுக்க வேண்டும், அல்லாஹ் தான் கொடுக்க வேண்டும், அல்லாஹை தவிர வேற யாருக்கும் அந்த தௌஃபீக்கை கொடுக்க முடியாது. எனவே அல்லாஹு தஆலாவுடைய அனுகூலம் ஒரு அடியானிலே இந்த விளக்கத்தையும் படைப்பவன் அல்லாஹ். ஆனால் அத்தஃபக்குஹி ஃபித்தீன், மார்க்க விளக்கம் என்பதாக எதற்கு சொல்ல வேண்டும் என்பதையும் அல் ஹதீஸிலே மிக அழகாக தெளிவுபடுத்தி இருக்கிறது. மிகவும் அழகாக தெளிவுபடுத்தியிருக்கிறது முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள்.
ما يريد الله به خيرا يفقه في الدين، ما يريد الله به خيرا يفقه في الدين، وإنما أنا قاسم والله يعطي. بخاري مسلم يوركو يا حديث. إذا ما يريد الله به خيرا يفقه في الدين. الله يارك هذا نلوا نادينال أبنك دين ودي ولك تكودكرا. أنا الدين ودي ولكم إن بداها إذا كسولا فدوم. إذا أهم مكيمان وربيريا. ஏனெனில் ஒவ்வொரு சாராரும் குறுகிய ஒரு பகுதியில் நின்று கொண்டு அந்த அவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை தீனுடைய அறிவாக நினைப்பது இது இது இந்த இந்த எண்ணத்தை அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக தெளிவுபடுத்தினார்கள். தீனுடைய விளக்கம் என்றால் எதற்கு சொல்லப்படும்? ஏனெனில் எமது எங்களுக்கு தெரியும், ஒரு குருடர்கள் பார்த்த யானை எதற்கு உதாரணம் சொல்வார்கள்? அஞ்சு குருடர்கள் சேர்ந்து யானையை பார்க்க வேண்டும், யானை எப்படி இருக்கும் என்பதாக கற்பனை பண்ணி கொண்டு ஒருவர் யானுடைய காலை தொடுகிறார், இன்னொருவர் யானையுடைய காலை தொடுகிறார், இன்னொருவர் வாழை தொடுகிறார், இன்னொருவர் யானுடைய தும்பிச்சு கையை தொடுகிறார். ஒருவர் நினைக்கிறார் யானை என்பது ஒரு சுலக மாதிரி, இன்னொருவர் தூண மாதிரி. இப்படி ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய சிந்தனையில் யானை என்றால் இதுதான். ஆனால் இது அனைத்தும் சேர்ந்தால்தான் ஒரு யானை. இதனை ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. தீனுடைய விளக்கம் ஒருவருக்கு இருக்கிறது என்று கூறும் பொழுது அவரிடத்தில் காணப்பட வேண்டிய தீனுடைய விளக்கம் எது என்பதை எங்களுக்கு தெரியும். ஹதீசு ஜிப்ரீல், ஹதீசு ஜிப்ரீல். இந்த ஹதீசு ஜிப்ரீல் மிகவும் இஸ்லாத்துடைய பெரும்பாலான சட்டத்திட்டங்களை உள்ளடக்கி கொண்ட ஒரு ஹதீஸ் தான் இந்த ஹதீசு ஜிப்ரீல் என்பதாக எங்களுக்கு தெரியும். இது அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜின் பொழுது, ஹஜ்ஜத்துல் வதாயின் பொழுது அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரழீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்று உங்களுடைய தீன் பூரணமாக்கப்பட்டு விட்டது. எனவே அல்லாஹு தஆலா இதனை உலக மக்களுக்குரிய ஒரு பிரகடனம், தீன் பூரணப்படுத்தப்பட்டு விட்டது. எனவே இந்த தீன் என்றால் என்னது, பூரணமான தீன் என்றது எதற்கு சொல்லப்படும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு சில நாட்களுக்கு முன்னால், குறிப்பாக ஒரு சுமாராக ஒரு 50 நாட்களுக்குள்ளால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை, சஹாபாக்கள் மஸ்ஜிதுல் நபவியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமர்ந்து இருக்கும் பொழுது ஒரு மனிதர் திடீரென்று வருகிறார். முஸ்லிம்லே அந்த ஹதீஸ் புகாரிலே முஸ்லிம்லே வருகிறது. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இத் தலா அலைனா ரஜுலுன் ஷதீது பயாதி ஸியாப் ஷதீது சவாதி ஷஅர். இந்த ஹதீஸ் நீங்கள் அர்பஊன் நவவியிலே படித்திருப்பீர்கள். இந்த ஹதீஸ் ஜிப்ரீலே வந்த மனிதர் கேட்கும் கேள்விகள், நாலு கேள்விகளை அவர் கேட்கிறார். முதல் கேள்விதான் அஹ்பிர்னி, அஹ்பிர்னி அனில் இஸ்லாமி. இரண்டாவது கேள்வி அஹ்பிர்னி அனில் ஈமான். மூணாவது கேள்வி அக்பிர்னி அனில் இஹ்சானி. நாலாவது கேள்வி அக்பிர்னி அனிசா, அக்பிர்னி அனிசா. இந்த நாலு கேள்விகளும், நாலாவது கேள்வியில் மாத்திரம் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மல் மஸ்ஊலு அன்ஹா பி அலம மினசாயிலி, கேள்வி கேட்டவருக்கு இது சம்பந்தமாக என்ன தெரியுமோ, கேள்வி கேட்கப்படக்கூடியவருக்கும் அது மட்டும்தான் தெரியும். அதாவது அல்லாஹ்வுடைய, அல்லாஹ் தன் வசம் மறைத்து வைத்து இருக்கக்கூடிய சில விடயங்கள், ஐந்து அறிவுகள். இன்னல்லாஹ ஐந்தஹு இல்மு ஸாஅ வ யுனஸ்ஸிலு கைஸ வ யஅலமு மா ஃபில் அர்ஹாமி வ மா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா வ மா தத்ரி நஃப்ஸும் பி ஐ அர்தின் தமூத். இந்த இல்ம், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மல் மஸ்ஊலு அன்ஹா பி அலம மினஸ் ஸாயில், ஸாயிலுக்கு இது சம்பந்தமா என்ன தெரியும்? இது அல்லாஹ்வுக்கு சொந்தமான அறிவு, அல்லாஹ் தன் வசம் மாத்திரம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அறிவு, இதுதான் எனக்கும் உரியது. மல் மஸ்ஊலு அன்ஹா பி அலம மினஸ் ஸாயில். அதற்கு அந்த வந்த மனிதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அக்பிர்னி அன் அமாராத்திஹா என்பதாக இது சம்பந்தமான விடயத்தை தெளிவுபடுத்திவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வி எப்படி கேள்வி? யா உமர் அத்தத்ரி மனிசாயில், அத்தத்ரி மனிசாயில், கேள்வி கேட்டவர் யார் என்று தெரியுமா, யார் என்று தெரியுமா? அதற்கு சஹாபாக்களுக்கு தெரிந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயினால் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம் என்பதாக அவர்கள் பதில் அளிப்பார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு வளமை போன்று அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம் என்பதாக பதில் அளிக்கிறார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள், ஜாக ஜிப்ரீலு, ஜாக ஜிப்ரீலு, வந்தது யாரும் அல்ல, மலாயிக்கா மார்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வந்து சென்றார்கள். ஏன் வந்தார்கள், ஏன் வந்தார்கள்? அத்தாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும்,
அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும் உங்களுக்கு உங்களுடைய தீனை கற்றுத்தர வந்தார். இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட நான்கு கேள்விகளுக்குமான பதிலை தீன் என்பதாக குறிப்பிட்டார். அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும் உங்களுடைய தீனை படிச்சு தர வந்தார். எனவே தீன் என்பது நான்கு தூண்களை கொண்டதாகும். தீன் என்பது நான்கு தூண்களை கொண்டதாகும். அதிலே ஒரு தூண் இஸ்லாம். அதுதான் இஸ்லாத்துடைய அர்கான்கள், கலிமா, தொழுகை, நோம்பு, ஹஜ், ஜகாத். அதே போன்று தீனுடைய இரண்டாவது தூண் தான் ஈமான். ஈமானுடைய அர்க்கான்கள் ஆமந்து பில்லாஹி வமலாஇகத்திஹி வகுதுபிஹி வரசூலிஹி வல்யௌமில் ஆகிர். இது தீனுடைய இரண்டாவது தூண். மூன்றாவது தூண் அல் இஹ்சான். அதுக்கு நாங்க தசவுஃப் என்று கூறினாலும் சரி, தஸ்கியா என்று கூறினாலும் சரி, இது ஆன்மீகத்துறை. இது தீனுடைய மூன்றாவது தூண். நாலாவது தூண் இதற்கு ஃபிக்ஹு தஹவுலாத். ஃபிக்ஹு தஹவுலாத் மறுமையினால் நெருங்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஃபித்னாக்களும், அதிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான தற்காப்பு முறைகளும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஃபித்னாக்களை பற்றிய முன்னெச்சரிக்கை, அதில் நீங்கள் எவ்வாறு தப்ப வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தல், இது ஃபிக்ஹு தஹவுலாத் என்பதாக உலமாக்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். இது தீனுடைய நாலாவது தூண். எனவே யாரிடம் தீனுடைய அறிவு பூரணமாக இருக்கிறது என்று ஒருவர் கூறுவாராக இருந்தால், அவரிடத்தில் இஸ்லாம் என்று கூறப்படக்கூடிய ஃபிக்ஹுடைய அறிவு அவரிடத்தில் இருக்க வேண்டும், அகீதாவுடைய அறிவு இருக்க வேண்டும், சூஃபித்துவத்தின் அறிவு அவரிடத்தில் இருக்க வேண்டும். இந்த ஃபிக்ஹு தஹவுலாத் மறுமை நாளின் பொழுது ஏற்படும் இந்த ஃபித்னாக்களில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான தற்காப்பு அறிவு அவரிடத்தில் இருந்தால் மாத்திரமே தன்னுக்கு தீனுடைய அறிவு இருக்கிறது என்பதை கூற முடியும். இது இல்லாமல் குறித்த ஒரு குறுகிய ஒரு வட்டத்தில் நின்று கொண்டு அது தீன் என்பதாக குறிப்பிடுவது உண்மையிலே நாம் அதிலே இன்னும் கூடுதலான தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் என்பதை இமாமுனா நவவி ரஹ்மஹுல்லா அவர்களும் அல் முவஃபிகி லித்தஃபக்குஹி ஃபித்தீன் என்பதாக இந்த இடத்திலே கொண்டு வருகிறார். யாருக்கு அல்லாஹு தஆலா அனுகூலம் புரிகிறான், யாருக்கு அனுகூலம் புரிகிறான், மன் லத்தஃப பிஹி யாருக்கு நலவை அல்லாஹு தஆலா நாடி, வஹ்தாரஹு லஹு மினல் இபாதி, அடியார்களில் இருந்து யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அனுகூலம் புரிகிறார். அனுகூலம் புரியக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே எல்லா புகழும் உண்டாவதாக. அஹ்மதுஹு அப்லக ஹம்தின், அஹ்மதுஹு அப்லக ஹம்தின். இமாமுன்னா நவவி ரஹமஹுல்லா அவர்கள் ஏற்கனவே ஒரு ஹம்தே சொல்லிவிட்டார்கள். கிதாபுடைய ஆரம்பத்தில் பிஸ்மிக்கு பிறகு அல்ஹம்து லில்லாஹில் பர்ரில் ஜவாத் என்பதாக இந்த இடத்தில் ஹம்தை கூறிவிட்டார்கள். ஆனால் இன்னமொரு திரும்பவும் அஹ்மதுஹு அப்லக ஹம்தின் என்பதாக திரும்பவும் அவர்கள் இந்த ஹம்தை கொண்டு வருகிறார். ஏன் அவ்வாறு இரண்டு விடுத்தங்கள் ஹம்தை கூற வேண்டும் என்பதை உலமாக்கள் பேசும் பொழுது இவ்வாறு அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவ்வாறாக இரண்டு ஹம்துகளை இணைத்திருக்கிறார்கள். முஸ்லிம்லே முஸ்லிம் அல்லாத கிரந்தங்களிலே வரக்கூடிய ஹதீஸ் தான் இன்னல் ஹம்த லில்லாஹி நஹ்மதுஹு வனஸ்தயீனுஹு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுதுபா. இந்த ஹுதுபாவிலே இன்னல் ஹம்த லில்லாஹ் நஹ்மதுஹு என்பதாக இரண்டு வகையான ஹம்துகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலும் இடம் பெற்றிருக்கிறது. இமாமுன்னா நவவி ரஹ்மஹுல்லா அவர்களும் அவர்களுடைய மின்ஹாஜிலே அல்ஹம்துலில்லாஹ் என்று குறிப்பிட்டு விட்டு திரும்பவும் அஹ்மதுஹு அபுலக ஹம்தின் என்று கூறுகிறார். இந்த இரண்டு ஹம்திகளுக்கும் இடையில் காணப்பட்ட வித்தியாசம் எது என்பதை பேசும் பொழுது எங்களுக்கு தெரியும், முதல்ல வந்த இந்த அல்ஹம்துலில்லா இது ஜும்லா இஸ்மியா, இது ஜும்லா இஸ்மியா. அஹ்மதுஹு அபுலக ஹம்த் என்கிறது இது ஜும்லா ஃபியாலியா. பொதுவாக எங்களுக்கு தெரியும் ஜும்லா இஸ்மியா என்பது அது சுபூத் தவாம் உடைய கருத்தை கொண்டது, சுபூத் தவாம் உடைய கருத்தை கொண்டது. அதே போன்று ஃபியாலியத்தான ஜும்லா இது ஹுதுஸ் தஜத்துத், சுபூத் தவாம் என்றால் என்றும் ஒருவரிலே நிலைப்பாடாகவே இருக்கக்கூடிய ஒரு பண்புக்கு சுபூத் தவாம் என்பதாகவும், புதிது புதிதாக உருவாக்கப்படக்கூடியதற்கு அது ஹுதுஸ் தஜத்துத் என்பதாகவும் கூறப்படும். இதற்கு சுபூத் தவாமுக்கு பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய சொல் ஜும்லா தான் அல்ஹம்து இஸ்மியத்தான ஜும்லா. ஹுதுஸ் தஜத்துத்
ஃபியாலியத்தான ஜும்லா. இமாமுனா நவவி ரஹமஹுல்லா இரண்டு வகையான ஹம்தையும் உள்ளடக்கி அல்லாஹு தஆலாவுடைய இந்த ஹம்து அது சுபு தவாமானது. அதே போன்று அடியார்களால் ஹுதுஸ் தஜத்துத் என்றும் அல்லாஹ் புகழ பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தும் வகையில் அஹ்மதுஹு அபுலக ஹம்தின் வ அக்மலஹு என்பதாக இமாமுனா நவவி ரஹ்மஹுல்லா அவர்கள் முழுமையாக அல்லாஹ்வுக்குரிய முழு புகழும் புகழுக்கும் சொந்தக்காரன் அவன், அவனே நான் புகழுகிறேன். வாஸ்காஹு அதிலே மிகவும் தூய்மையானதும், மிகவும் தூய்மையானதும். அஸ்காஹு என்றால் ஐ அன்மாஹு வளர்ச்சி அடைய அடை அடை அடையக்கூடியதும். வஅஷ்மலஹு ஐ ஆம்மஹு அனைத்து வகையான புகழ்களையும் உள்ளடக்கி கொண்டதாகிய புகழாகவே அல்லாஹ்வை நான் புகழுகிறேன். எனவே முசன்னிப் அவர்கள் பஸ்மலா கூறிவிட்டு அதற்கு பிறகு ஹம்தலா சொல்லிவிட்டு இப்போ தற்பொழுது வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹுல் வாஹிதுல் கஃபார். இந்த இடத்தில் முசன்னிப் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய ஷஹாதத்தை கூறியதற்கு பிறகு இவ்வாறு அல்லாஹ் தஆலாவுடைய பல பண்புகளில் அல் வாஹித் என்ற பண்பை முசன்னிப் அவர்கள் இந்த இடத்தில் முற்படுத்தி கூறியிருக்கிறார். இதற்கான காரணம் இந்த அல்லாஹ்வுடைய வஹ்தானியத், அல்லாஹ்வுடைய இந்த தௌஹீத் என்ற இந்த விடயம் இது மிக முக்கியமான ஒரு விடயம். அல்லாஹ்வுக்குரிய பண்பு அல் வஹ்தானியத், அவன் தனித்தவன். அடியார்கள் அல்லாஹ்வை தௌஹீத் செய்ய வேண்டும். இந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா தனது வஹ்தானியத்தை அல் குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது குர்ஆனிலே சில ஆயத்துகளில் குல் ஹுவல்லாஹு அஹத் என்பதாக, இன்னொரு ஆயத்தில் குல் இன்னமா ஹுவ இலாஹும் வாஹித் வ இன்னனி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், அவன் தனித்த ஒரு இணை இறைவன், தனித்தவன், அவனுக்கு இணை துணை இல்லை என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறான். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமா இது கலிமத்து தௌஹீத் என்பதாக தெளிவுபடுத்தப்படுகிறது. இந்த வகையில் ஒன்று அல்லாஹு தஆலா வர்ணிப்பு பெற்ற அந்த வஹ்தானியத், அல்லாஹு தஆலா வாஹிதுன் ஃபீ தாதிஹி வாஹிதுன் ஃபீ ஸிஃபாதிஹி வாஹிதுன் ஃபீ அஃஆலிஹி, அல்லாஹு தஆலா அவனுடைய ذاتில் அவனைப் போல வேற ذاتும் இல்ல. அல்லாஹு தஆலாவுடைய வாஹிதுன் ஃபீ தாதி என்பது அவனது ஏனைய படைப்புகளை போன்று பல உறுப்புகளால் அவன் இணைந்தவனும் அல்ல. அல்லாஹு தஆலாவுடைய ذات, அந்த தௌஹீத் எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹுடைய ذاتை போன்று இனமொரு ذاتும் இல்ல. அல்லாஹு தஆலாவுடைய ذات என்பது ஜூ அஜ்ஸா இன் முரக்கபாவும் அல்ல. அல்லாஹு தஆலா அவனுடைய ذاتிலும் தனித்தவன். எனவே அவன் அல்லாஹுடைய ذاتை போன்ற வேற ذاتும் கிடையாது. எனவே அத்தௌஹீது ஃபீ ذاتிஹி. இரண்டாவது அத்தௌஹீது ஃபீ ஸிஃபாதிஹி, அல்லாஹு தஆலாவுடைய வர்ணிப்பை போன்று வர்ணிப்பு பெற்றவர்கள் யாருமே கிடையாது. இதற்கு பேர் அத்தௌஹீது ஃபீ ஸிஃபாதிஹி. மூன்றாவது அல் வஹ்தானியத்து ஃபீ அஃஆலிஹி, அல்லாஹு தஆலாவுடைய செயற்பாடுகளை போன்று செய்யக்கூடியவர்கள் யாருமே இல்ல, அல்லாஹு தஆலா மாத்திரமே செய்யக்கூடியவன். எனவே இந்த இந்த ஏகத்துவம் இதனை அல் குர்ஆன் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. அடியார்களாகிய எமக்கும் இவ்வகையான அல்லாஹ்வுடைய விடயத்தில் நாம் ஏகத்துவத்தை நம்பும் பொழுது அவனுடைய தாத்திலே சிபாத்திலே அஃஆலிலே ஏகத்துவத்தை நம்புவது அடிப்படையானதாகும். ஆனால் இன்று இந்த எமது சலஃபு சாலிஹீன்கள், எமது முன்னோர்கள் எந்த ஏகத்துவத்தை, அல்லாஹ்வுக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய பண்புகள் என்பதாக எந்த ஏகத்துவத்தை எமக்கு தௌஹீதுக்கு கீழால் கற்பித்து தந்தாரோ, அந்த தௌஹீதுக்கு மாற்றமான வழிகட்ட ஒரு வகையான தௌஹீத் இன்று சமூகத்திலே ஊடுருவி கொண்டிருக்கிறது. இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் வாஹித் என்ற சிபத்தை இந்த இடத்தில் ஹிக்மத்தாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். பொதுவாக ஹிஜ்ரி எட்டாம் நூற்றாண்டு, அதாவது இப்னு தைமியாவுக்கு முன்னால யாரும் இந்த தௌஹீதை மூன்று வகைகளாக பிரித்து தௌஹீத் உலூஹியா, தௌஹீது ருபூபியா, தௌஹீதுல் அஸ்மா இ வஸ்ஸிஃபாத் என்பதாக யாரும் பிரித்தது கிடையாது. அத அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிரிக்கவில்லை, சஹாபாக்களும் அவ்வாறான ஒரு தௌஹீதை போதிக்கவில்லை, சலஃபு சாலிஹீன்களும் போதிக்கவில்லை. ஹிஜ்ரி எட்டாம் நூற்றாண்டுகள் வரைக்கும் பல ஹதீசுடைய கிரந்தங்கள், ஃபிகுடைய கிரந்தங்கள், அகீதாவுடைய கிரந்தங்கள் தொகுக்கப்படும் காலத்தில் கூட யாரும் கூறாத புதிய ஒரு வகையான தௌஹீதை உலகத்துக்கு முதல் முதலாக அறிமுகப்படுத்தக்கூடிய நபர் இப்னு தைமியா. அவர் என்ன கூறுகிறார், தௌஹீதை கூறக்கூடிய ஒரு நபர் தௌஹீது உலூஹியாவும் இருக்க வேண்டும்,
توحيد الربوبية يرك بيندوم توحيد الأسماء والصفات يرك بيندوم إن توحيد إلا بيتال إذا إن توحيد ده وهاي إذا إن ده بدشة هروا كبتة تبران إن ده توحيد ده وهاي إن بدي نانغ نيجا ننكي رضا بولا سيري ور بديا مال إن ده كي مدرسة كل ليرندو كوندي أمبد نور ما نور هيل كده إلا الله ودي أكيدا ونام بود يشكون ديرك كروم آنال إن ده إلانجيل இலங்கை வாழ் முஸ்லீம்கள் அவர்களுடைய இஸ்லாம் பாட புத்தகத்தில் ஆறாம் ஆண்டு முதல் அவர்கள் ஏலவல் வரைக்கும் அதனை தாண்டி பல்கலைக்கழகங்கள் சென்றாலும் இதுவரைக்கும் இவர்களுடைய புத்தகங்களில் புகுத்தப்பட்டு அவர்களுக்கு தௌஹீத் என்ற பாடத்துக்கு கீழால் பல சருத்திரங்களுடன் கதையுடன் ஒரு உரையாடல் ரீதியாக அவர்களுக்கு இந்த வழிகட்ட தௌஹீத் போதிக்கப்படுகிறது. நாம் தௌஹீத் எமது கிதாபிலே ஃபிக்ஹிலே பேசிக்கொண்டிருக்கிறோம், அகீதாவிலே பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களுடைய எங்களுடைய சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் இன்று வழிகட்ட தௌஹீதை படித்து வருகிறார்கள். அது என்ன வகையான தௌஹீத் என்று கூறும் பொழுது அவர்கள் இந்த தௌஹீத் உலூஹியா, தௌஹீது ருபூபியா, தௌஹீது அஸ்மாஇ வஸிஃபாத். தௌஹீத் உலூஹியா என்பது வணங்குறதுக்கு தகுதியான நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நம்பினால் இதற்கு பேர் தௌஹீத் உலூஹியா. தௌஹீத் ருபூபியா என்பது படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் தானே தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக நம்ப வேண்டும். இதற்கு பேர் தௌஹீத் ருபூபியா. மூன்றாவது தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். அல்லாஹ் தஆலாவுடைய சிஃபாத்துகளுடைய விதத்திலும் தௌஹீத் என்ற ஒரு கோட்பாட்டை உருவாக்கி முஷ்ரிக்கீங்கள் நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த அந்த காபிர்கள் கூட அவர்களிடத்தில் தௌஹீத் உலூஹியா இருந்தது, தௌஹீத் உலூஹியா இருந்தது, இல்ல தௌஹீத் ருபூபியா இருந்தது, ஆனால் தௌஹீத் உலூஹியா அவர்களிடத்தில் இருக்கவில்லை, தௌஹீத் உலூஹியா இருக்கவில்லை. யாரெல்லாம் அல்லாஹு தஆலாவை தவிர வேற யாரிடத்திலாவது தௌஹீத் உலூஹியா இருந்தது, ருபூபியா இருக்கவில்லை, அல்லாஹு தஆலாவை தவிர வேற யாரிடத்திலாவது வசீலா செய்து கேட்பார்களே ஆனால், பொருட்டால் கேட்பார்களே ஆனால், அவர்கள் நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த முஷ்ரிக்கீங்களை விடவும் மோசமானவர்கள் என்ற ஒரு சிந்தனையை சமுதாயத்துக்கு கொடுப்பதற்காக வேண்டி இப்னு தைமியா அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு. எங்களுக்கு தெரியும் இப்னு தைமியா, அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும், அவருடைய ஒரு திறமை சுமாராக பல இஜுமாக்களுக்கு அவர் மாற்றம் செய்திருக்கிறார், பல இஜுமாவுக்கு அவர் மாற்றம் செய்திருக்கிறார். அவர் ஒரு சட்டத்தை போதிக்கும் பொழுது அவர் பயன்படுத்தக்கூடிய வசன நடை, இதற்கு பல உதாரணங்கள் பார்க்கலாம். மா அலைஹில் ஜும்ஹூரு மின ஸலஃபி வல் கலப், சலஃபுகள் கலப்புகள் அனைவர்களுடைய கருத்தும் இதுதான் என்பதாக பொய்யாக கூறக்கூடிய சில வாதங்களை அவர் நியாயப்படுத்தும் பொழுது இவ்வாறாக கூறுவது அவருடைய இதில் உண்டு. அடுத்தது புதிய புதிய கவாயிதாக்களை உருவாக்குவதில் ஒன்றுதான் இவ்வாறான ஒரு கவாயிதா. இந்த காயிதாவை தௌஹீதை மூன்று பங்காக பிரித்து தௌஹீத் உலூஹியா, ருபூபியா, அஸ்மா வஸிஃபாத், இதிலே எந்த தௌஹீத் இல்லாமல் போனாலும் அவனை முஷ்ரிக்காக்க கூடிய ஒரு வேலை திட்டத்திலே இவர்கள் இவ்வாறான ஒரு தக்சீமை இன்று இலங்கையில் லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் படித்துக்கொண்டு ஆசிரியர்கள் படித்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மையிலே இவ்வாறான தௌஹீத் இது குரான் ஹதீஸுக்கு நேர்பட்டதா அல்லது முரண்பட்டதா என்பதை பார்க்கும் பொழுது, முதலிலே நாம் விளங்க வேண்டும், குரான் கூறும் ஹதீஸ் கூறும் தௌஹீத் என்பது இஅதிகாது அதமு ஷரீகி, இஅதிகாது அதமி ஷரீகி ஃபில் உலூஹியத்தி வ ஹவாஸிஹா. உலூஹியத், இறைமைத்துவம், இறைவன் என்ற விடயத்தில் அவனுக்குரிய பண்புகளில் யாரையும் கூட்டு சேர்க்காமல் இருப்பது பேர் தான் தௌஹீத். எனவே அல்லாஹு தஆலா அவனுடைய தாத், அவனுடைய சிபாத், அவனுடைய பண்புகளில் அல்லாஹு தஆலாவை போன்று அல்லாஹு தஆலாவுக்கு நிகர் இல்லை என்பதுதான், இதுதான் தௌஹீத் என்பதாக உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ஷிர்க் என்று கூறுவது இஸ்பாத்து ஷரீகி, அல்லாஹுக்கு ஒரு இணையை உருவாக்குவது, ஃபில் உலூஹியத்தி, அது இறைவன் என்ற விதயத்தில் உருவாக்கினாலும் சரி, அவு பிமா அனா இஸ்திஹ்காகின் ஐபாதா, அல்லது வணங்கத்துக்கு தகுதியானவன் என்ற பெயரிலே சரி ஒரு அல்லாஹ்வுக்கு இணையை வைப்பார்களே ஆனால் இதற்கு பேர் ஷிர்க் என்பதாக அல் குர்ஆன் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. எனவே இந்த தௌஹீத் இது அனைத்து காலங்களும் 8ஆம் நூற்றாண்டு வரைக்குமே மக்கள் போதித்த, உலமாக்கள் பாதுகாத்து வந்த இந்த தௌஹீதுடைய கோட்பாடு இதுதான்.
ஆனால் எட்டாம் நூற்றாண்டிலிருந்து இவர் இந்த இந்த தௌஹீத் மூலமாக பிரித்து தௌஹீது ருபூபியா உலூஹியா தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத் என்று பிரித்து யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் அல்லது சஹாபாக்களின் அல்லது அவுலியாக்களின் பொருட்டால் பிரார்த்தனை செய்தால் அவர்கள் முஷ்ரிக்கீங்கள், அந்த காலத்திலே காபிர்களுக்கு இருந்த ஈமான் கூட இல்ல, அபூ லஹப் அபூ ஜஹ்லை விடவும் மோசமானவர்கள் என்ற ஒரு சிந்தனையை கொடுப்பதற்காக இவ்வாறான ஒரு தக்சீமை இவர்கள் கொண்டு வந்தது. இது குரானுக்கு எந்த வகையில் முரண்படுகிறது என்பதை நாம் முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த யஹூதிகள் நசாராக்கள் அதே போன்று முஷ்ரிக்கீங்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய வாழ்க்கையில் தௌஹீத் உலூஹியாவும் இருக்கவில்லை, தௌஹீத் ருபூபியாவும் இருக்கவில்லை. எனவே அவர்கள் இந்த முஷ்ரிக்கீங்கள் அவர்களிடத்தில் தௌஹீத் உலூஹியா இருந்தது, ருபூபியா தான் இருக்கவில்லை என்பதாக குறிப்பிடுவதற்கு முன்னால் அந்த முஷ்ரிக்கீங்களிடத்தில் தௌஹீத் உலூஹியாவும் இருக்கவில்லை, தௌஹீத் ருபூபியாவும் இருக்கவில்லை. அவர்கள் முழுக்க இஸ்லாம் ஏந்தி வந்த இந்த தௌஹீத் கலிமத்து தௌஹீதுக்கு முரணாகத்தான் இருந்தார்கள். பல கடவுள் கோட்பாடு அவர்களிடத்தில் இருந்தது. குரானுடைய வசனத்தை எடுத்து பாருங்கள், அல்லாஹ் குரானிலே கூறும் பொழுது தௌஹீத் உலூஹியா அவர்களிடத்தில் இலாஹ் என்ற விடயத்தில் ஒரு நாயனை தான் வணங்க வேண்டும் என்ற விடயத்தில் அவர்களிடத்தில் தௌஹீத் இருக்கவில்லை. அல் குரான் கூறுகிறது, வத்தஹது மின் தூனிஹி ஆலிஹதன் லா யக்லுகூன ஷைஅன் வஹும் யக்லுகூன். வத்தஹது மின் தூனிஹி ஆலிஹா இலாஹுன் ஜம்உ ஆலிஹா, பல கடவுள்களை என்பதாக அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே அல்லாஹ்வே ஆலிஹத் என்று கூறும் பொழுது இவர்களை எப்படி தௌஹீத் உலூஹியா என்று கூற முடியும்? இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அஜ்அலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதா, அஜ்அலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த போதனை, பல கடவுள் கோட்பாட்டை இவர் ஒரு கடவுளாக மாற்ற போகிறாரா? முஷ்ரிக்கீங்கள் கேட்ட கேள்வி அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே தௌஹீத் உலூஹியா அவர்களிடத்தில் இருந்தது என்ற வாதம் இது நூற்றுக்கு நூறு பிழையானது. அதே போன்று அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு இனமுராயத்தில் அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், அகைரல்லாஹி அபகி ரப்பன் வஹுவ ரப்புக்குல்லி ஷை. இல்ல, ஒன்னாவது ரெண்டு ஆயத் அவர்களிடத்தில் தௌஹீத் உலூஹியா இருக்கவில்லை. அதே போன்று தௌஹீத் ருபூபியாவும் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. தௌஹீத் உலூஹியாவும் இருக்கவில்லை, தௌஹீத் ருபூபியாவும் முஷ்ரிக்கீங்களிடத்தில் இருக்கவில்லை. குர்ஆன் எப்படி வருகிறது? குல் அகைரல்லாஹி அபகி ரப்பன் வஹுவ ரப்பு குல்லி ஷைஇன். அல்லாஹ் அல்லாதவனை ரப்பாக எடுக்கப் போகிறீர்களா? அல்லாஹ் அல்லாதவனை ரப்பாக அவர்கள் எடுத்திருந்தார்கள். அல் குர்ஆன் கூறுகிறது, இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான், வலா யஅமுரக்கும் அன் தத்தஹிதுல் மலாஇக்கத வன் நபியீன அர்பாபா. அர்பாபன், ரப்புகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனெனில் அன்றைய காலம் அவர்கள் விக்கிரகங்களை வணங்கியது மாத்திரமின்றி நெருப்பை வணங்கியவர்களும் ஷைத்தான்களை வணங்கியவர்களும் அந்த காலத்தில் இருந்தார்கள். அல் குர்ஆன் கேட்கிறது, அன் தத்தஹிதுல் மலாஇக்கத வன் நபியீன அர்பாபா, பல ரப்புகளை. எனவே தௌஹீத் ருபூவியாவும் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடன் சிறையில் இருந்த அவரை பார்த்து இவ்வாறு கூறுகிறார், அர்பாபுன் முத்தஃபர்ரிகூன கைரும் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். அர்பாபுன் முத்தஃபர்ரிகூன், பல ரப்புகள் சிறந்ததா அல்லது அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், வணங்குவதற்கு தகுதியான ஒரே இறைவன் சிறந்தவனா? எனவே அர்பாபுன் முத்தஃபர்ரிகூன், இது அன்றைய காலத்தில் ஜாஹிலியா மக்களத்திலே மக்களிடத்தில் காணப்பட்ட வழிகட்ட சிந்தனை. தௌஹீத் ருபூபியாவும் இருக்கவில்லை, தௌஹீத் உலூஹியாவும் இருக்கவில்லை. இன்னமொரு அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் அவர்களுடைய ஹதீஸ் எப்படி வருகிறது? அதாபுல் கபருடைய விடயத்தில் யுசப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபிதி என்ற இந்த ஆயத்துக்கு விளக்கப்படுத்தும் பொழுது கபருல கேள்வி கேட்கப்படும். எப்படி கேட்பான்? மன் ரப்புக என்பதாக கேட்ட பொழுது ஃபயகூலு ரப்பி அல்லாஹ் வ நபியே முஹம்மதுன் என்பதாக யார் யாருக்குடைய உள்ளத்தை அல்லாஹ் பில் கௌலி சாபித் பலமான ஈமானை கொண்டு தரிப்படுத்தினானோ அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள். அம்மல் காஃபிரு, காஃபிர்களை பொறுத்தவரையில் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய மௌத்தியை பற்றி கூறும் பொழுது அவனுடைய ரூஹு மீட்டு கொடுக்கப்பட்ட பின்னால் வய தீஹி மலக்கானி, இரண்டு மலக்குகள் வருவார்கள். ஃபயுஜிலிசானிஹி, அவரை உட்கார வைப்பார்கள். ஃபயகூலானி மன் ரப்புக, மர் ரப்புக என்பதாக கேட்டால் ஃபயகூலு ஹா ஹா லா அத்ரி லா அத்ரி. முஸ்னத் அஹ்மத் அபூதாவுதிலே வருகிறது, மன் ரப்புக என்று கேட்டால் லா அத்ரி என்பதாக கூறுவான்.
எனவே காபிர்களிடத்தில் இருக்கக்கூடிய தௌஹீது ருபூபியா, தௌஹீது உலூஹியா, இது குரானுக்கு மாற்றம், ஹதீஸுக்கு மாற்றம். காபிர்களிடத்தில் தௌஹீது ருபூபியாவும் இருக்கவில்லை, தௌஹீது உலூஹியாவும் இருக்கவில்லை. இதே போன்று ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல், ஜாஹிலியா காலத்தின் மிக பிரபல்யமான ஒரு புலவர், அவர் ஒரு கவிதையை பாடுகிறார். அரப்பன் வாஹிதன் அம் அல்ஃப ரப்பின், அரப்பன் வாஹிதன் அம் அல்ஃப ரப்பின், அதீனு இதா தகசமத்தில் உமூரு. அரப்பன் வாஹிதன் அம் அல்ஃப ரப்பின், ஒரு இறைவனையா அல்லது பல இறைவனையை நான் வணங்குவேனா? அதீனு இதா தகசமத்தில் உமூரு, எல்லா காரியங்களுக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு இறைவன் என்ப ஒவ்வொரு இறைவன் என்பதாக நான் வணங்குவேனா? தரத்துல் லாத்த வல்ல உஸ்ஸா ஜமியான், லாத்து உஸ்ஸாவை நான் விட்டுவிட்டேன். கதாலிக எஃபாலு ரஜுலுல் பசீரு என்பதாக ஜாஹிலியா காலத்தில் பதிவு செய்யப்பட்ட கவிதை. அவர்களிடத்தில் தௌஹீது ருபூபியாவும் இருக்கவில்லை. அதே போன்று அருமையான ஒரு சரித்திரம் இஸ்லாமிய வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறது. இந்த கவிதை யாரு? காவி இப்னு பாலிம் அஸ்ஸுலமி என்று கூறப்படக்கூடியவர். இன்னமொரு அறிவிப்பின்படி கீல அபூதர் அல் கிஃபாரி, வகீல அப்பாஸ் இப்னு மிர்தாஸ் இவர்களுடைய கவுல். ஆனால் பலர்களுடைய தர்ஜி காவி இப்னு பாலிம் அஸ்ஸுலமி என்ற புலவர் ஒரு தடவை என்ன செய்கிறார், வியாபார அவர் ஒரு பயணம் போகும் பொழுது தன்னுடைய பொதிகளை பாதுகாப்பதற்காக தன்னுடன் இருந்த ஒரு விக்கிரகத்தை அந்த பொதிகளுக்கு அண்மையில் அவர் வைத்து விடுகிறார். வைத்து விட்டு இந்த பொருட்களை பாதுகாக்குமாறு கூறிவிட்டு அவர் தூர ஒரு இடத்துக்கு சிறுநீர் கழிப்பதற்காக சென்று வரும் பொழுது ஒரு ஓநாய் இந்த விக்கிரகத்தின் தலையிலே சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறது. இதனை பார்த்து இவருக்கு ஒரு கோபம் ஏற்பட்டு விட்டது. ஒரு கவிதையை பாடுகிறார். அரப்புன் அரப்புன் யபூலு சுஅலுபானு பிரஸிஹி, அரப்புன் யபூலு சுஅலுபானு பிரஸிஹி. இந்த இடத்தில் சுஅலுபானு சுஅலுபானி ரெண்டு மாதிரியும் தர்ஜி செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் சாகானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஸ்வாபு அஸ்ஸுலுபானி தஸ்னியத சுஅலுப் என்பவருடைய தஸ்னியா தான், சஅலபானி சஅலபானி என்ற தஸ்னியா தான் மிகவும் சிறந்தது. ஆனால் பிதம் இசாஇ மன்கூலத்துன் அனில் கிசாஇ சுலுபானு என்பதாக கிசாஇ ரஹமுல்லா அவர்களை தொட்டும் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் ராஜிஹ் வந்து சஅலபானி. அரப்புன் யபூலு சஅலபானி பிரஸிஹி லகத் தல்ல மன் பாலத் அலைஹி சஆலிபு, இந்த ஓநாய்கள் சிறுநீர் கழிக்கும் இந்த விக்கிரகங்கள் கடவுள்களா என்பதாக அவர் கூறிவிட்டு அதனை எரிந்த வரலாறு ஜாஹிலியா காலத்திலே உள்ள வரலாறு. இதில் இந்த கவிதையிலும் அரப்புன் யபூலு ரப்பு என்பதுதான் என்பதாகத்தான் விக்கிரகத்துக்கு அவர் கூறியிருக்கிறார். எனவே அல் குரான் கூறுகிறது, இந்த முஷ்ரிக்கீங்களிடத்தில் ஜாஹிலியா காலத்து மக்களிடத்தில் தௌஹீது ருபூபியாவும் இருக்கவில்லை, தௌஹீது உலூஹியாவும் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. எனவே புதிய ஒரு தௌஹீதை இவர்கள் எவ்வாறு இப்னு தைமியா அதற்கு பிறகு வந்தவர்கள் உருவாக்கினார்கள்? ஒரு ஆயத்து குரானிலே வரக்கூடிய ஒரு ஆயத்தை அடிப்படையாக வைத்து, குரானிலே வரக்கூடிய ஒரு ஆயத்தை அடிப்படையாக வைத்து அந்த ஆயத்தை எவ்வாறு வல இன் சஅல்தஹும் மன் கலக சமாவாத்தி வல் அர்த லயகூலுன் அல்லாஹ், வல இன் சஅல்தஹும் மன் கலக சமாவாத்தி வல் அர்த லயகூலுன் அல்லாஹ் என்பதாக இவர்கள் அல்லாஹ் என்பதாக இவர்கள் கூறுவார்கள். எனவே வானம் பூமியை படைத்தவன் யார் என்று கேட்டால் அதற்குரிய காபிர்களுடைய பதில் அல்லாஹ் என்று இருந்தது. எனவே அவர்களிடத்தில் இந்த ரப்பு ஹாலிக் அல்லாஹ் என்ற தௌஹீது ருபூபியா இருந்தது, தௌஹீது உலூஹியா தான் அவர்களிடத்தில் இருக்கவில்லை என்பதாக இந்த ஆயத்தை வைத்து ஒரு காயிதாவை உருவாக்கி கொள்கிறார். ஆனால் இந்த ஆயத்தை, இந்த ஆயத்துக்கு முரண்படக்கூடிய நான் இப்ப கூறிய ஆயத்தையும் இந்த ஆயத்தையும் எந்த இடத்திலெல்லாம் காஃபிர்களிடத்தில் யார் இதனை படைத்தான் என்று கேட்டால் அல்லாஹ் என்று குறிப்பிடப்படுகிறதோ அந்த ஆயத்துக்கு முன்னால் அல்லது பின்னால் அல்லாஹ் இவர்கள் பொய்யர்கள், பொய்யாக இவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஆயத் வலைன் சால்தஹும் மன் கலக சமாவாத் என்ற ஆயத்தின் தொடர் அல்லாஹு தஆலா ஃபமன் அஸ்லமு மிம்மன் கஸப அலல்லாஹி வ கஸப பிஸ்ஸிதகி, அவர்கள் பொய்யர்கள் என்றே அந்த ஆயத்தை ஆரம்பித்து விடுகிறார். சூரத்து ஸுமர்ல வருகிறது, ஃபஅபுதில்லாஹ முக்லிஸல் லஹுத்தீன் அலா லில்லாஹி தீனுல் காலிஸ் வல்லதீன தஹது மின் தூனிஹி ஔலியா மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. இந்த ஆயத்தை இலல்லாஹி ஸுல்ஃபா, இந்த ஆயத்தை இறுதியாக அல்லாஹ் எவ்வாறு முடிக்கிறான், இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ காதிபுன் கஃபார், மன் ஹுவ காதிபுன் கஃபார்,
இந்த விக்கிரகங்களை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டிதான் வணங்குகிறோம் என்று கூறியவர்களை பார்த்து அல்லாஹு தாலா இவர்கள் கஸ்ஸாபுகள், இவர்கள் ஒரு பொழுதும் அல்லாஹு தாலா இலாஹ் என்பதையோ ரப் என்பதையோ ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. எனவே இந்த தௌஹீதுடைய வகை அல் குர்ஆனுக்கு முற்றும் முழுதாக முரணானது. அவ்வாறான ஒரு தௌஹீத் இருக்கவில்லை. இதனை விடவும் குர்ஆன் இதற்கு அப்பாலும் சென்று குர்ஆன் என்ன தெளிவுபடுத்துகிறது, தௌஹீது ருபூபியா உலுஹியா அல்ல, மா கானூ யுகிர்ருன பி வுஜூதில்லா, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய வுஜூதை கூட இவர்கள் நம்பவில்லை. அவ்வளவுக்கு பொய்யர்கள், அல்லாஹ்வுடைய வுஜூதை கூட நம்பவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், இன்னா பில்லதி ஆமன் தும்பி, நீங்கள் யாரை ஏற்றுக்கொண்டீர்களோ நம்பினீர்களோ அவர்கள் காஃபிரூன், இந்த காஃபிர்கள் நிராகரிக்கிறார்கள், நீங்கள் ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். அல் குர்ஆன் கூறுகிறது இன்னொரு ஆயத்தில், வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது, வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் யாரை இறைவனாக வணங்குகிறீர்களோ நீங்கள் ஒரு பொழுதும் வணங்க மாட்டீர்கள். இன்னொரு ஆயத்தில், வஇதா கீல லஹும் உஸ்ஜுது லிர்ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யுங்கள் என்று கூறினால், காலு வமர் ரஹ்மான், ஒமர் ரஹ்மான் என்பதாக முஷ்ரிக்கீங்கள் கேட்பார்களா, அனஸ்ஜுது லிமா தஅமுருனா வஸாதஹும் நுஃபூரா, நீங்கள் சொல்லக்கூடிய ரஹ்மானுக்கு நாங்கள் சுஜூத் செய்ய வேண்டுமா? அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வலியுறுத்துகிறார், அல்லாஹ்வுடைய வுஜூதை இவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். வஜாதில்ஹும் பில்லதீஹி அஹ்சன், குர்ஆனுடைய ஆயத்து வருகிறது, அஃலா யன்ஸுரூன இலல் இப்லி கைஃப குலிகத் وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت. அல்லாஹ் வானம் பூமிகளை படைத்தவன் அல்லாஹ், இதனை பார்த்து சிந்திக்குமாறு அழைப்பு விடுங்கள், இது அல்லாஹ்வை தவிர யாரால் உருவாக்க முடியும்? இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தசுபுல்லதீன யதுஊன மிந்துனில்லாஹி, அல்லாஹ்வை நீங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நீங்கள் ஏச வேண்டாம், நீங்கள் அவ்வாறு அவர்களுடைய விக்கிரகங்களுக்கு ஏசினார், ஃபயசுப்புல்லாஹ அத்வன் பிகைரி இல்ம், அல்லாஹ்வுக்கு அவர்கள் ஏசுவார்கள். அல்லாஹ்வை அவர்கள் ரப்பாக ஏற்றிருந்தால் ஏன் அல்லாஹ்வுக்கு கேச வேண்டும்? இந்த இடத்தில் அல் குர்ஆனுடைய வசனங்கள் அனைத்துக்கும் முரணான ஒரு கோட்பாடு இன்று மதரசாக்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் எங்களுக்கு தெரியும். லட்சக்கணக்கான முஸ்லிம் சிறார்கள் 6 ஆண்டு புத்தகத்தில் இருந்து ஓலவல் ஏலவல் பல்கலைக்கழகம் வரைக்கும் திட்டமிட்டு, நீங்கள் 6ஆம் ஆண்டுடைய தௌஹீதுடைய பாடத்தை எடுத்து பாருங்கள், 7ஆம் ஆண்டு எடுத்து பாருங்கள், இந்த தக்ஸாம் தௌஹீதுடைய வகைகளை எவ்வாறு திணிக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக ஒரு ஹதீஸை கூறிவிட்டு நான் சுருக்கி கொள்கிறேன். ஹதீஸ் வருகிறது, இது புகாரியிலே இடம்பெற்ற ஒரு ஹதீஸ், கிதாபுல் பகாசியிலே வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது உஹது யுத்தம் முடிந்ததற்கு பிறகு அபு சுஃபியான் கேட்கிறார், உலு ஹுபல் அபு சுஃபியான் சத்தம் இடுகிறார், எங்களுக்கு உஸ்ஸா இருக்கிறார், உங்களுக்கு உஸ்ஸா இல்லையே என்று சத்தம் இடுகிறார். அபு சுஃபியான் என்ன செய்கிறார், அஃபில் கௌமி முஹம்மத், உங்களிலே முஹம்மத் இருக்கிறாரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபலா துஜீபுஹு, விடை அளிக்க வேண்டாம். அதற்கு பிறகு அஃபில் கௌமி இப்னு அபி குஹாஃபா இருக்கிறாரா, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துஜீபுஹு, விடை அளிக்க வேண்டாம். ஃபகால அஃபில் கௌமி இப்னுல் கத்தாப், உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்களா, ஃபகால, அதற்கு பிறகு அபு சுஃபியான் கூறுகிறார், இன்னஹா உலாஇ குதிலு, அவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள், ஃபலவ் கானு அஹ்யா அல் ஜாபு, உயிருடன் இருந்தால் விடை அளித்திருப்பார்கள் என்று கூற உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுத்து கொள்ளவில்லை. ஃபலம் யம்லிக் உமரு நஃப்ஸஹு, அவர்களுக்கு பொறுமை இழந்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு சத்தமிட்டு கூறுகிறார், உமர் ரழியல்லாஹு அன்ஹு சத்தமிட்டு கூறுகிறார், கதப்தயா அது அல்லாஹி, யா அது அல்லாஹி, அபுக்கல்லாஹு லக மா யுஹ்ஸீக, உங்களை இழிவுபடுத்தக்கூடியதை அல்லாஹ் தரிப்படுத்திதான் வைத்திருக்கிறான். காலால அபு சுஃபியான் கூறுகிறார், உலு ஹுபல், ஹுபலை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று கூறும் பொழுது, அப்பொழுது அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஜீபுஹு, இப்பொழுது அவருக்கு விடை சொல்லுங்கள், பாலு மான கூலு யா ரசூலல்லாஹ், நாம் என்ன சொல்ல வேண்டும்? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு அஅலா வ அஜல்லு, அல்லாஹ் அஅலா வ அஜல்லு, அனைத்துக்கும் மிகைத்தவன் அல்லாஹ் தான் என்பதை சொல்லுங்கள். அப்பொழுது அபு சுஃபியான், லனல் உஸ்ஸா வலா உஸ்ஸா லக்கும், ஃபகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஜீபுஹு, காலு கூலு அல்லாஹு மௌலானா வலா மௌலா லக்கும்,
அல்லாஹு மௌலானா வலா மௌலாலக்கும், அல்லாஹ் எங்களுடைய மௌலா, உங்களுக்கு மௌலா இல்லை என்பதாக நீங்கள் கூறுங்கள். எனவே இந்த இடத்தில் அவர்கள் அல்லாஹ்வை லயகூலுன்னல்லாஹ் வல இன் சஅல்தஹும் மன் கலக சமாவாத்தி வல் அர்த லயகூலுன்னல்லாஹ் என்ற வார்த்தையில் அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தார். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்க மாட்டார்கள். அல் குர்ஆன் அவர்களை பார்த்து கஸ்ஸாப் என்பதாக கூறியிருக்க மாட்டார். எனவே இவ்வாறான ஒரு தௌஹீத், இந்த தௌஹீத் குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு முரணானது. இவ்வாறான ஒரு தௌஹீதை அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ அதற்கு பிறகு வந்த சலஃபு சாலிஹ் 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்தவர்கள் யாருமே குறிப்பிடவில்லை. மாற்றமாக இப்னு தைமியாவால் உருவாக்கப்பட்டு வஹாபிச சிந்தனையாளர்கள் இன்று அதனை இஸ்லாம் பாட புத்தகத்தில் அழகாக திணிக்கப்பட்டு இன்று எமது சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் 6ஆம் ஆண்டிலிருந்து அந்த வழிகட்ட தௌஹீதுடைய கொள்கையுடன் தான் அவர்கள் வாழ்ந்து சர்வசாதாரணமாக முஸ்லிம்களை முஷ்ரிக் என்ற வார்த்தைகளை கூறும் அளவுக்கு இந்த தீவிர சிந்தனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எனவே தான் இந்த இடத்திலே சுருக்கமாக இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வுடைய பல சிபத்துகளில் அல் வாஹித் என்ற சிபத்தை அவர்கள் தனித்து கூறியதில் இருந்து நாம் எடுக்க முடியுமான சில முக்கியமான நுட்பங்கள். எனவே வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹுல் வாஹிதுல் கஃபார், வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அல் முஸ்தஃபல் முக்தார் ஸல்லல்லாஹு வஸல்லம அலைஹி வஸாதஹு ஃபதலன் வஷரஃபன் லதைஹி. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மின்ஹாஜுடைய முகத்திமாவை முடித்துவிட்டு அதற்கு பிறகு அம்மா பாத் என்பதாக ஆரம்பிக்கிறார். இன்ஷால்லா நாங்களும் இந்த இடத்தில் நாம் நிறுத்திக் கொள்வோம். நாளை மறுநாள் இன்ஷால்லா அம்மா பாத்ல இருந்து நாம் பாடத்தை ஆரம்பித்து முஸ்தலஹாத் சம்பந்தமான மேலதிகமான தகவல்களை கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. நீண்ட நேரம் எடுத்துவிட்டோம், இருந்தாலும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த கண்ணியத்துக்குரிய உலமாக்கள் அன்பான மாணவர்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கும் உயரிய கூலிகளை தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி. சரி. அஷ்மலாஹு வாஹிதுல் கஃபார். இந்த இடத்தில் வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு, வணக்கத்துக்கு தகுதியான நாயன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக நான் சாட்சியம் சொல்கிறேன். அல் வாஹிது, அவன் தனித்தவன். உமேரே முஸ்னிப் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அல்லாஹு தஆலாவுக்குரிய பல பண்புகள் இருக்கும் பொழுது இந்த இடத்தில் முஸ்னிப் ரஹ்மஹுல்லாஹ் அல் வாஹித் என்ற சிபத்தை இந்த இடத்திலே கொண்டு வருகிறார். ஏனெனில் எங்களுக்கு தெரியும், அகீதாவுடைய விடயத்தில் மிகவும் முக்கியமாக விளங்க வேண்டிய ஒரு விடயம்தான் இந்த தௌஹீத் என்பதாக எதற்கு தௌஹீத் என்று சொல்லப்படும், தௌஹீத் என்பதாக எதற்கு சொல்லப்படும். குர்ஆனிலேயும் அல்லாஹு தஆலா பல இடங்களில் தனது வஹ்தானியத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் ஒரு ஆயத்திலே குல் ஹுவல்லாஹு அஹத் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்னொரு ஆயத்தில் குல் இன்னமா ஹுவ இலாஹு வாஹித் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். இன்னும் ஒரு ஆயத்தில் இதற்கு தௌஹீத் என்ற வார்த்தைக்கு முரண் ஷிர்க். அல்லாஹ் குர்ஆனில் கூறும் பொழுது இன்னமா ஹுவ இலாஹு வாஹிதுன் வ இன்னனி பரி உன் மிம்மா துஷ்ரிகூன்.
இன்னும் ஒரு ஆயத்தில் விளங்குதில்லை, தெளிவில்லாம இருக்கு. அல்லாஹ் ரஹ்மத் ஷிவா.